بسم الله الرحمن الرحيم. عم يتساءلون عن النبأ العظيم الذي هم فيه مختلفون. والجبال أوتادا وخلقناكم أزواجا وجعلنا نومكم سباتا وجعلنا الليل لباسا وجعلنا النهار معاشا. السلام عليكم ورحمة الله وبركاته. كرمديكم مريادكم ريا எல்லாம் உள்ள எல்லாருமே நல்லடியார்களே, அருமை பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, ஏக இறைவனின் அளப்பெரும் கிருபையினால் அவனது மார்க்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற பேர் ஆர்வத்தோடு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிற இந்த பொதுக்கூட்ட நிகழ்ச்சியில் இஸ்லாம் கூறும் மனிதநேயம் என்ற தலைப்பினை எனக்கு வழங்கியிருக்கிறார்கள். இந்த தலைப்பு ஏன் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது என்றால், சமீப காலமாக இந்தியா முழுவதிலேயும் இந்திய தேசத்திற்கு அப்பாற்பட்ட பல்வேறு நாடுகளிலேயும் இஸ்லாத்தை குறித்தும் அதனை கடைபிடிக்கிற முஸ்லிம்களை குறித்தும் தவறான சில குற்றச்சாட்டுகள் மக்கள் மத்தியில் பரப்பப்பட்டு கொண்டு வருகிறது. அவ்வாறு பரப்பப்படுகிற குற்றச்சாட்டுகளுக்கு பிரதானமான ஒரு குற்றச்சாட்டு இஸ்லாம் தீவிரவாதத்தை வலியுறுத்துகிறது, முஸ்லிம்களில் கணிசமானவர்கள் தீவிரவாத செயல்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள், பிற மனிதர்களை முஸ்லிம் அல்லாதவர்களை கொன்று குவிக்குமாறு இஸ்லாத்திலே கட்டளையிடப்பட்டிருக்கிறது என்ற ஒரு பொய்யான தகவல் அனைத்து தரப்பு மக்கள் மத்தியிலேயும் திரும்ப திரும்ப பேசப்பட்டு அதிலே உண்மை இருக்குமோ என்று சில பேர் நம்புகிற ஒரு சூழலும் ஏற்பட்டிருக்கிறது. எனவே அது குறித்த உண்மை நிலையை மக்களுக்கு விளக்கித் தருவதற்காக இந்த தலைப்பு இங்கே தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது. இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரை அதிலே தீவிரவாதத்திற்கு இடம் இருக்கிறதா அல்லது மனிதர்களை நேசிப்பதற்கு வலியுறுத்தப்பட்டிருக்கிறதா என்று பார்த்தால், தீவிரவாதம் என்பதை வேரோடும் வேரடி மண்ணோடும் பிடுங்கி எறுகிற ஒரு சித்தாந்தமாக இஸ்லாம் திகழ்ந்து கொண்டிருக்கிறது. இதற்கு எண்ணற்ற பல சான்றுகளை திருமறை குர்ஆனில் இருந்தும் இஸ்லாத்தை மக்களுக்கு கற்றுத்தர வந்த நபிகள் நாயகம் அவர்களுடைய வாழ்க்கை முறையிலிருந்தும் நாம் தெரிந்து கொள்ள முடியும். நபிகள் நாயகம் அவர்கள் தம்முடைய வாழ்நாளில் எத்தனையோ கட்டங்களில் மக்களுக்கு ஏராளமான அறிவுரைகளை, ஆலோசனைகளை, வழிகாட்டுதல்களை வழங்கியிருக்கிறார்கள். அதிலே குறிப்பாக அவர்கள் மரணிப்பதற்கு சில மாதங்களுக்கு முன்னால் அவர்கள் நிகழ்த்திய ஒரு உரை வரலாற்றிலே இறுதி பேருரை என்ற பெயரில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த உரையில் நபிகள் நாயகம் அவர்கள் இறைவனின் தூதராக வாழ்ந்த 23 ஆண்டு கால பிரச்சாரத்தை, 23 ஆண்டுகளில் மக்களுக்கு என்னவெல்லாம் சொன்னார்களோ அந்த கருத்துக்களை
ரத்தின சுருக்கமாக சாறு விழுந்து அதிலே மக்களுக்கு வழங்கி இருந்தார்கள். அந்த உரையில் நபிகள் நாயகம் அவர்கள் சொல்லும் பொழுது, அல் முஃமினு மன் அமின உன்னாஸ் அலா திமாயிஹிம் வ அம்வாலிஹிம், இறைவனை நம்புகிற நம்பிக்கையாளன் என்றால் யார், ஒரு முஸ்லிம் என்றால் யார் என்பதற்குரிய இலக்கணத்தை, விளக்கத்தை அந்த உரையில குறிப்பிடுகிறார்கள். அதிலே அவர்கள் சொல்லுகிறார்கள், யாருடைய உயிருக்கும் யாருடைய பொருளுக்கும் ஒரு மனிதன் உத்தரவாதத்தை பாதுகாப்பை வழங்குகிறானோ அவனே மூமின் ஆவான். ஒரு மூமினுடைய நடவடிக்கையினால் பிறருடைய உயிருக்கு எந்த கேடும் ஏற்படாது, பிறருடைய பொருளுக்கு எந்த கேடும் ஏற்படாது என்ற நம்பகத்தன்மையை பெறுகிறவனே இறை நம்பிக்கையாளராக திகழ முடியும் என்றார்கள் நபிகள் நாயகம் அவர்கள். இதைவிட மனிதநேயத்தை வலியுறுத்துகிற ஒரு அற்புதமான செய்தியை சொல்ல முடியாது. அதே உரையில மேலும் குறிப்பிடுகிறார்கள், இன்ன அம்வாலக்கும் அகராதக்கும் அம்புசக்கும் ஹராமுன் க ஹுர்மத்தி யௌமிக்கும் ஹாதா ஒஃபி பலதிக்கும் ஹாதா ஒஃபி சஹரிக்கும் ஹாதா. நபிகள் நாயகம் அவர்கள் அந்த உரையை நிகழ்த்தி கொண்டிருக்கிற இந்த மாதம் இஸ்லாமிய மார்க்கத்தில் சொல்லப்பட்ட புனித மாதங்களின் பட்டியலில் வருகிற துல்ஹஜ் என்ற மாதம். அவர்கள் உரை நிகழ்த்துகிற நாள் இஸ்லாமிய மார்க்கத்திலே புனிதத்திற்குரிய நாளாக கருதப்பட்ட அரபாவுடைய தினம். அவர்கள் உரை நிகழ்த்துகிற அந்த இடம் இஸ்லாமியர்களுக்கு புனித பூமியாக அறிவிக்கப்பட்டிருக்கிற மக்கா நகரம். இந்த மூன்றையும் குறிப்பிட்டு நபிகள் நாயகம் சொல்லுகிறார்கள், இந்த மாதம் எப்படி புனிதமானதோ, இந்த நாள் எப்படி புனிதமானதோ, இந்த இடம் எப்படி புனிதமானதோ, அதேபோல உங்களில் ஒவ்வொருவருடைய உயிரும் பிறருடைய பொருளும் பிறருடைய மான மரியாதையும் புனிதமானது, பிறருடைய புனிதத்தில் நீங்கள் எல்லை மீறி விடாதீர்கள், பிறரை நீங்கள் துன்பத்திற்கு ஆளாக்கி விடாதீர்கள், பிறருடைய உயிரை பொருளை மான மரியாதையை அநியாயமான முறையில் நீங்கள் சீண்டி பார்த்து விடாதீர்கள் என்று இந்த உலக மக்களுக்கு நபிகள் நாயகம் அவர்கள் தன்னுடைய இறுதி பேருரையிலே வலியுறுத்தி சென்றிருக்கிறார்கள். இப்படி வலியுறுத்தப்பட்ட ஒரு மார்க்கத்தில் ஒரு வழிமுறையில் பிற மனிதர்களை கொள்வதற்கு இடம் இருக்குமா? அப்பாவி மக்கள் கூடுகிற பொது இடங்களில் குண்டுகளை வைத்து பேருந்து நிலையங்களில் ரயில் நிலையங்களில் மக்கள் கூடுகிற பொதுவான ஸ்தலங்களில் அப்பாவி மக்களை கொத்து கொத்தாக கொண்டு குவிப்பதற்கு இஸ்லாத்தில் அனுமதி இருக்குமா? கண்டிப்பாக இஸ்லாம் அந்த வாசலை கூட திறந்து வைக்கவில்லை. இன்னும் ஒருபடி மேலாய் போய் சொல்வதாக இருந்தால், நபிகள் நாயகம் அவர்களுடைய காலத்தில் அவர்களை எதிரிகள் தாக்குவதற்காக பல்வேறு கட்டங்களில் போர் தொடுத்து வந்திருக்கிறார்கள். அவர்களை அழிக்க நினைத்த சில சக்திகளோடு நபிகள் நாயகம் அவர்கள் போரிட்டு அவர்களை வீழ்த்தி இருக்கிறார்கள். இவ்வாறு பல்வேறு போர்க்களங்களை கண்ட நபிகள் நாயகம் அவர்கள் போர்க்களங்களை எவ்வாறு எதிர்கொள்ள வேண்டும் என்பதை குறித்து மக்களுக்கு அறிவுரை சொன்னார்கள். அதை தம்முடைய போர்க்களத்திலே நடைமுறைப்படுத்தியும் காட்டினார்கள். போர்க்களம் என்றால் என்ன? எதிரிகளை கொல்லுவது, குத்துவது, அவர்களுடைய உயிரை பறிப்பது, உடலை ஊனப்படுத்துவது, இதுதான் போர்க்களத்திலே கடைபிடிக்க வேண்டிய தர்மங்கள் நெறிமுறைகள். உலகத்திலே அன்று முதல் இன்றைக்கு வரைக்கும் கடைபிடிக்கப்படுகிற மரபும் அதுதான். எந்த போர்க்களமாக இருந்தாலும் அதிலே அதனுடைய தளபதி எதிரிகளை வெட்டுங்கள் குத்துங்கள் என்று கட்டளை பிறப்பிப்பார், ஒருவரையும் மிச்சம் வைக்காதீர்கள் என்று உசு பேத்துவார். இன்றைக்கு கூட பாகிஸ்தானுக்கும் இந்தியாவிற்கும் இடையிலே சண்டை நடக்கிறது என்றால், அந்த சண்டை துவங்குகிற பொழுது நம் நாட்டுடைய பிரதம அமைச்சராகவே இருந்தாலும் என்ன சொல்லுவார், எதிரிகளை விட்டு வைக்காதீர்கள், கடுமையாக தாக்குங்கள், வீரத்தோடு அவர்களை எதிர்கொள்ளுங்கள், ஒருவரை கூட மிச்சமில்லாத வகையில் அவர்களை போட்டு தாக்குங்கள். இதுதான் நம்முடைய நாட்டின் பிரதமர் சொல்லுகிற வார்த்தையாக இருக்க முடியும். இப்படி உலகத்தில் எல்லா மாந்தர்களும் போருடைய தர்மம் என்றாலே வெட்டுவதும் குத்துவதும் தான் என்று புரிந்து வைத்திருக்கிற போர்க்களத்தை பற்றி
நபிகளாய் அவர்கள் உலகத்திற்கு சொல்லுகிறார்கள், போர்க்களமாகவே இருந்தாலும் உங்கள் எதிரிகளில் சில பேரை நீங்கள் கொல்லக்கூடாது. எதிரணியிலே குழந்தைகள் வந்துவிட்டால் அவர்கள் விரும்பி அறிந்து தேர்ந்தெடுத்து வந்திருக்க மாட்டார்கள். எனவே போர்க்களத்திலே எதிரிகளின் பிள்ளைகளாக இருந்தால் அந்த குழந்தைகளை நீங்கள் கொல்லக்கூடாது. போர்க்களத்திற்கு பெண்கள் வந்திருந்தால் பெண்களை நீங்கள் கொல்லக்கூடாது. போர்க்களத்திலே யாரேனும் நிராயுதபாணிகளாக நின்று கொண்டிருந்தால் அவர்களை நீங்கள் தாக்கக்கூடாது. போர்க்களத்திலே மத குருமார்கள் பங்கெடுத்திருந்தால் அவர்களை நீங்கள் கொல்லக்கூடாது. போர்க்களத்திற்கு நபிகளாயும் சொன்ன விதிமுறைகள் இவை. உலகத்திலே எந்த சித்தாந்தத்தில், எந்த மதத்தில், எந்த வழிமுறையில், எந்த தேசத்தில் போர்க்களத்திலே இப்படிப்பட்ட வழிமுறைகள் சொல்லப்பட்டிருக்கிறது? இதனை சிந்தித்தால் நமக்கு தெரிந்து கொள்கிற பாடம் என்ன? இந்த மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம், பிற மனிதர்களை நேசிக்கிற ஒரு மார்க்கம். அநியாயமான முறையில் யாருக்கும் எந்த கேடு வந்துவிடக் கூடாது, யாரும் அநியாயமாக பாதிக்கப்பட்டு விடக் கூடாது என்பதை அறிந்து இந்த உலகத்திற்கு வழங்கப்பட்டிருக்கிற மார்க்கம் என்பதை இந்த செய்திகள் எல்லாம் மிக தெளிவாக நமக்கு சொல்லுகிறது. போர்க்களத்தை இஸ்லாம் அனுமதித்திருந்தாலும் கூட முடிந்தவரை நீங்கள் போரை தவிர்த்து விடுங்கள் என்று அறிவுரை சொல்லுகிறது. போர் என்பது ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் இடையிலே நடைபெறக்கூடிய ஒரு யுத்தம். தன்னுடைய நாட்டு மக்களை பாதுகாப்பதற்காக வேண்டி ஒவ்வொரு நாடும் இந்த போர்க்களை சந்திக்கத்தான் நேரிடும். சந்திக்க வேண்டிய சூழல் வந்தால் நபிகள்லா என்று சொல்லுகிறார்கள், நீங்கள் இயன்றவரை போர் ஆசைப்படாதீர்கள். போருக்கு சென்று விட்டால் கூட போரை நீங்கள் துவக்காதீர்கள். முடிந்தவரை இந்த போரை தவிர்ப்பதற்கு உங்களால் என்னென்ன சமாதானங்களை செய்ய முடியுமோ, எப்படியெல்லாம் விட்டுக் கொடுக்க முடியுமோ, எல்லா விதமான விட்டுக் கொடுத்தல்களையும் நீங்கள் கடைபிடியுங்கள். உங்களுடைய கை ஓங்கி இருந்தாலும் கூட, கை ஓங்கி இருக்கிற நேரத்தில் யாரும் சமாதான பேச்சுவார்த்தைக்கு வர மாட்டார்கள். யார் பலகீனப்பட்டு நிற்கிறார்களோ, யார் பாதிக்கப்பட்டு விடுவோம், தோல்வி அடைந்து விடுவோம் என்று எண்ணுகிறார்களோ அவர்கள் தான் சமாதான பேச்சுவார்த்தைக்கு வருவார்கள். சமாதானத்தை ஒத்துக்கொள்வார்கள், நிபந்தனைகளை ஏற்றுக்கொள்வார்கள், அதற்கு கட்டுப்படுவார்கள். கைகள் ஓங்கி நிற்கிற எந்த தேசமும் போர்க்களத்தை விட்டுக் கொடுப்பதற்கு வாய்ப்பே கிடையாது. ஆனால் நபிகள்லாஹி காட்டிய வழிமுறை என்ன? உங்களுடைய கைகள் ஓங்கி இருக்கிற நேரத்தில் கூட போர்க்களத்தை தவிர்ப்பதற்கு ஒரு சமாதான உடன்படிக்கை கையெழுத்தாகிறது என்றால் நீங்கள் அந்த உடன்படிக்கையை ஒத்துக்கொள்ள வேண்டும், அதை கடைபிடிக்க வேண்டும். ஏனென்றால் அதன் வழியாக உலகத்திலே மனித இரத்தம் சிந்தப்படுவது தடுக்கப்படுகிறது. மனித உயிர்களை காப்பதற்காக நீங்கள் சில சமரசங்களை மேற்கொள்ளுங்கள். இது நபிகள்லாஹி என்று சொல்லி சென்ற மார்க்கத்தின் சட்டத்திட்டங்கள். இது வெறுமனே நபிகள்லாஹி வாய் வார்த்தையாக மட்டும் சொல்லிட்டு போகல, இதை தங்களுடைய போர்க்களத்திலே கடைபிடிக்கவும் செய்தார்கள். நபிகள்லாஹி அவர்கள் தம்முடைய இறுதி காலகட்டத்தில் மதீனா என்ற தன்னுடைய ஊரில் இருந்து மக்காவிற்கு செல்லுகிறார்கள். மக்கா என்பது எந்த ஊர்? நபிகள்லாஹி சொந்த ஊர், அவருடைய நண்பர்கள் எல்லாம் வாழ்ந்த ஊர், நபிகள்லாஹியும் அவரை சார்ந்த முஸ்லிம்களும் பிறந்த ஊர். ஆனால் அந்த ஊரிலே வசிக்க முடியாத அளவிற்கு துன்பங்கள் கொடுக்கப்பட்டு சொந்த ஊரை விட்டு விரட்டி அடிக்கப்பட்ட அப்படிப்பட்ட ஊர் மக்கா. அந்த மக்காவிற்கு அங்கிருக்கிற இறைவனின் ஆலயத்தை தரிசிப்பதற்காக நபிகள்லாஹி ஒரு பெரிய படையோடு புறப்படுகிறார்கள். புறப்பட்டு சென்றால் வழியிலே தடுத்து நிறுத்தப்படுகிறார்கள். உள்ளே நுழையக்கூடாது என்று எதிரிகள் தடுக்கிறார்கள். மக்காவில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நபிகள்லாஹியத்தின் எதிரிகள், உள்ளே நீங்கள் வருவதற்கு அனுமதி இல்லை, இந்த ஆண்டு நீங்கள் வரக்கூடாது என்று அவர்களை தடுக்கிறார்கள். நபிகளாருக்கும் எதிரிகளுக்கும் இடையிலே ஒரு ஒப்பந்தம் கையெழுத்தாகிறது. அந்த ஒப்பந்தம் வரலாற்றிலே உதைபியா உடன்படிக்கை என்ற பெயரில் அந்த ஒப்பந்தம் பதியப்பட்டிருக்கிறது. நபிகள்லாஹியம் எப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறார்கள்? அவர்களுடைய தோழர்கள் எல்லாம் கோபத்தின் உச்சியில் இருக்கிறார்கள், பெரும் எண்ணிக்கையில் இருக்கிறார்கள். விட்டால் மக்காவிலே வாழ்கிற எதிரிகளை எல்லாம் துவம்சம் செய்துவிட்டு, அடித்து காலி செய்துவிட்டு, அந்த புனித இல்லத்தை, இறைவனின் ஆலயத்தை தரிசித்து விட்டு திரும்பி விடுவார்கள். அப்படிப்பட்ட கோபத்தோடு, பெரும் படையோடு வந்திருக்கிற இந்த கூட்டத்தாரிடத்திலே எதிரிகள் உடன்படிக்கை செய்கிறார்கள், நீங்கள் இந்த ஆண்டு மக்காவிற்குள்ளே வரக்கூடாது, போய்விட்டு அடுத்த ஆண்டு வாருங்கள்.
ஆயுதங்கள் எதுவும் இல்லாமல் நிராயுதவாதிகளாக வாருங்கள், ஆயுதங்களை உரையில் போட்டு வாருங்கள் என்று சில உடன்படிக்கைகளை மேற்கொள்கிறார்கள். இந்த உடன்படிக்கையை செய்யாவிட்டால் அங்கே சண்டை நடக்கும், பல உயிர்கள் பறிக்கப்படும், மனித ஒரு ரத்தம் சிந்தப்படும். நபிகள் நாயகம் அவர்கள் எதிரிகளின் தரப்பிலிருந்து இந்த கோரிக்கையை ஏற்றுக்கொள்கிறார்கள். எப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறார்கள் அதுதான் ஆச்சரியம். உலகத்தில் எந்த தலைவனும் எந்த தேசத்துடைய மன்னனும் ஒத்துக்கொள்ளாத ஒரு நேரத்தில் நபிகள் நாயகம் ஒத்துக்கொள்கிறார்கள். எப்படிப்பட்ட நேரம்? நபிகள் நாயகத்துடைய கை ஓங்கி இருக்கிற நேரம், எதிரிகள் தலையீனத்திற்கு மேல் தலையீனத்திலே கிடைக்கிற ஒரு நேரம். அப்படிப்பட்ட நேரத்திலே ஒப்பந்தம் கையெழுத்தாகிறது. ஒப்பந்தத்திலே போடப்படுகிற விதிகள் எல்லாம் முஸ்லீம்களுடைய படைக்கு எதிராக இருக்கிறது, பாதகமாக இருக்கிறது. ஆனாலும் நபிகள் நாயகம் அந்த ஒப்பந்தத்திலே கையெழுத்திட்டு போரை தவிர்ப்பதற்காக அந்த ஆண்டு இறை இல்லத்தை தரிசிக்காமலே தன்னுடைய ஊருக்கு மீண்டும் திரும்ப வருகிறார்கள். நபி தோழர்கள் கடுமையான கோபத்தின் கொந்தளிப்பில் இருந்தார்கள். நாம் உண்மையான மார்க்கத்தில் இருக்கிறோம், நம்முடைய அல்லாஹ்வுடைய தூதர் இருக்கிறார், நம்மிடத்திலே சத்தியம் இருக்கிறது, எதிரிகளை எதிர்கொள்கிற உடல் வலி இருக்கிறது, அவரோடு சண்டையிடுகிற அளவிற்கு போதுமான எண்ணிக்கை பலம் இருக்கிறது. இந்த படைபலத்தை வைத்துக் கொண்டு நாம் ஏன் பணிந்து செல்ல வேண்டும், எதிரிகளோடு யுத்தம் செய்வோம் என்று தோழர்கள் எல்லாம் ஆசைப்பட்டாலும் கூட நபிகள் நாயகம் போரை தவிர்க்க முடியும் இந்த ஒப்பந்தத்தால் என்கிற காரணத்தினால் ஒப்பந்தம் செய்துவிட்டு போரை தவிர்த்து ஊருக்கு திரும்புகிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு வழிமுறையை கடைபிடித்த நபிகள் நாயகம் அவர்கள் வழியாக உலகத்திற்கு வழங்கப்பட்ட ஒரு மார்க்கம். அந்த மார்க்கத்திலே பொதுமக்களை கொல்லுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்குமா? பிற மனிதர்களை வெறுத்து ஒதுக்குங்கள் என்று கட்டளையிடப்பட்டிருக்குமா? முஸ்லீம் அல்லாத மக்கள் மீது குண்டு வீசி தாக்குங்கள் என்பதற்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்குமா? இன்னும் சிந்தித்து பாருங்கள். திருமறை குர்ஆன் சொல்லுகிறது, முஸ்லீம்களை பற்றி இறைவனை நம்புகிற நம்பிக்கையாளரை பற்றி குர்ஆன் பல்வேறு இலக்கியங்களை திருமறையிலே சொல்லுகிறது. அதிலே ஒரு இடத்துல இறைவன் சொல்லுகிறான், இந்த மார்க்கத்தை பொய்ப்படுத்தியவன் யார் என்று தெரியுமா? ஒரு மார்க்கத்தை ஒரு மதத்தை பொய்யாக்குகிறவன் யார், அந்த மதத்துடைய அடிப்படை கோட்பாடுகளை எவன் மறுக்கிறானோ அவன் பொய்ப்படுத்துகிறான். வழிபாடுகளை மறுக்கிறவன் பொய்ப்படுத்துகிறான், கடவுளை மறுக்கிறவன் பொய்ப்படுத்துகிறான். இதெல்லாம் நாம் அறிந்திருக்கிற செய்தி. ஆனால் திருக்குறான் சொல்லுகிறது, இந்த மார்க்கத்தை பொய்ப்படுத்தியவன் யார் தெரியுமா என்ற கேள்வியை கேட்டுவிட்டு அந்த கேள்விக்கு திருக்குறானே பதிலளிக்கிறது. அனாதைகளை விரட்டுகிறானோ அவன் இந்த மார்க்கத்தை பொய்ப்படுத்தி விட்டான். யாரோ பெத்து போட்டு பிள்ளைங்க, அனாதை பிள்ளைகள், பராமரிப்பதற்கு ஆள் இல்லாமல் இருக்கிறார்கள். சமூகத்திலே பெற்றோரோடு இருக்கிற குழந்தைகளை கெட்டுப்போகிற சூழலில் பெற்றோரை இழந்து நிற்கிற ஒரு குடும்பம், ஒரு சிறு குழந்தை, அவருடைய எதிர்காலம் என்னவாகும், அவருடைய படிப்பு எப்படி, அவருடைய பசியை போக்குவது எப்படி, எதிர்காலத்திற்கு திட்டமிடுவது எப்படி? எந்த வாய்ப்பும் இல்லாமல் நிராதரவாக இருக்கிற அனாதையை ஆதரிக்கிறவன் முஸ்லீம். யார் ஆதரிக்கவில்லையோ, விரட்டி அடிக்கிறானோ, உன்னை பராமரிக்க முடியாது என்று இவன் புறக்கணிக்கிறானோ, அவன் அனாதையை புறக்கணித்த குற்றவாளி மட்டுமல்ல, அல்லாஹ்விடம் இருந்து அருளப்பட்ட இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை பொய்ப்படுத்திய குற்றவாளி என்கிறத திருமறை குர்ஆன் எவ்வளவு உன்னதமான இடத்தில் பேசுகிறது பாருங்கள். ஊருக்குள்ள ஒரு அனாத பையன் இருக்கிறான், தாய் தன்னை இறந்துட்டாங்க, பராமரிக்க ஆள் இல்லை, நீ என்ன செய்ய வேண்டும்? ஒரு முஸ்லீமாக இருக்கிறவன் அந்த அனாதைக்கு ஆதரவு தெரிவிக்க வேண்டும், அவனை பராமரிக்க முயற்சி எடுக்க வேண்டும். நீ என் வீட்டிற்கு வராதே என்று விரட்டி அடித்தால் நீ முஸ்லீமே இல்லை. அடுத்த வரியிலே மேலும் அழுத்தமாக சொல்லுகிறான், ஏழை எளிய மக்களுக்கு எவன் உணவளிக்க தூண்டவில்லையோ அவனும் இந்த மார்க்கத்தை பொய்ப்படுத்தி விட்டான். ஏழை எளிய மக்களுக்கு சாப்பாடு கொடுக்கிறவனை பத்தி பேசல, சாப்பாடு கொடுக்கிறதுக்கு ஒருத்தன் வழி இல்லை. ஒருத்த பசியோடு இருக்கிறான், இவனிடத்துல வந்து உணவு கேட்கிறான், சாப்பாடு கொடுக்க கையில பணம் இல்லை, சாப்பாடு இல்லை,
அப்ப இவன் என்ன செய்யணும், யாரிடத்துல பணம் இருக்கிறதோ யாரிடத்துல வசதி இருக்கிறதோ அவர்களிடத்துல போய் சொல்லி இவன் பசியோடு இருக்கிறான், பசி போக்க உதவி செய்யுங்கள் என்ற முயற்சியை மேற்கொள்ள வேண்டும். என் கையில பணம் இல்ல, பைசா இல்ல, அதனால நான் அவனுக்கு சாப்பாடு கொடுக்கிறேன் என்று ஒரு முஸ்லிம் உதவி தள்ள முடியாது. உன்னால் முடியாது தெரிகிறது, உன் நண்பனுக்கு முடியுமே, உன் உறவினருக்கு முடியுமே, உன் பக்கத்து கடைக்காரருக்கு முடியுமே, உன் மேல் வீட்டுக்காரருக்கு முடியுமே, உன் தெருவில வசிக்கிறவருக்கு முடியுமே. யாரால் இந்த ஏழைக்கு உணவு அளிக்க முடியுமோ அவரை பார்த்து இவருக்கு உணவு கொடு என்று அந்த ஏற்பாட்டை நீ செய்யவில்லை என்றால், உணவளிக்க தூண்டவில்லையோ அவனும் இந்த மார்க்கத்தை பொய்ப்படுத்தி விட்டான். மனிதர்களை நேசிக்க வேண்டும் என்றால் அதற்கு இஸ்லாமிய மார்க்கம் தான் உலகத்திலே தீர்வு. இன்றைக்கு உலகத்திலே கடவுளை எதிர்க்கிற, கடவுளை மறுக்கிற, கடவுளே இல்லை என்று புறக்கணிக்கிற ஒரு கூட்டம் உருவாகி இருக்கிறது. கடவுளை கற்பித்தவன் முட்டாள், பின்பற்றுகிறவன் காட்டு பிராண்டி, கடவுள் என்பது இல்லவே இல்லை, அது பொய் என்றெல்லாம் சில பேர் பேசிக்கொண்டு சமூகத்தில் உணவுகிறார்களே, அவர்கள் ஏன் பேசுகிறார்கள், எப்படி உருவானார்கள்? கடவுளை சொல்லி சொல்லி மனிதனை மறந்துவிட்ட சமூகத்தை அவர்கள் பார்க்கிறார்கள். மனிதன் பசியிலே கிடக்கிறான், ஏழ்மையிலே கிடக்கிறான், வறுமையிலே வாடுகிறான், அவனுக்கு உணவளிப்பதற்கு இவர்கள் முயற்சி எடுக்கவில்லை, ஆனால் கடவுளுக்கு என்று சொல்லி லட்சோப லட்ச காசு பணத்தை வாரி இறைக்கிறார்களே. சக மனிதனை மறந்துவிட்டு கடவுளை கொண்டாடுகிற சமூகம் எங்களுக்கு தேவையில்லை, அப்படித்தான் ஒரு கடவுள் சொல்லுவார் என்றால் அப்படிப்பட்ட கடவுளும் எங்களுக்கு தேவையில்லை என்ற நிலைக்கு வந்திருக்கிறார்கள். மனிதனை மறந்துவிட்டு கடவுளை கொண்டாடுவதனால் கடவுளே வேண்டாம் என்ற ஒரு மனித நேயத்தை விரும்புகிற கூட்டம் உருவாகிறது. ஆனால் இஸ்லாம் என்று சொல்கிறது, நீ கடவுளை நேசி, கடவுளை நம்பு, கடவுளை வழிபடு. இந்த கடவுளை நம்பினால் அந்த கடவுள் மனிதனை நேசிக்குமாறு உனக்கு கட்டளையிடுகிறான். மனுஷனை இன்னொரு மனுஷன் நேசிச்சாதான் நீ இந்த கடவுளை நம்புறது உண்மை. ஏன், உன்னை படைச்ச கடவுள் இடக்கூடிய கட்டளையாது. உன்னுடைய சக மனிதர்களை நேசத்தோடு பார், பாசத்தோடு பார், அவருடைய தேவைகளை நிறைவேற்று, அவர்களுக்கு நீ உதவி செய், கஷ்டத்திலே பங்கெடு. பிற மனிதர்களை நேசிக்காமல் நீ இறைவனிடத்திலே நேசத்தை பெற முடியாது. மனிதர்களை அவன் நேசிக்கவில்லையோ இறைவனுடைய நேசத்தை அவன் பெற மாட்டான் என்கிற ரீலாயத்துடைய போதனை. இவ்வளவு அழுத்தம் திருத்தமான அறிவுரைகள் என்று பாருங்கள். ஏழைக்கு உதவ வேண்டுமாம், அனாதைகளை ஆதரிக்க வேண்டுமாம். நபிகளாயத்துடைய வாழ்க்கையில எண்ணற்றப்பட சான்றுகள். ஒரு முறை ஒரு கூட்டத்தார் வருகிறார்கள், உடுத்துவதற்கு சரியான ஆடை இல்லை, பல நாட்கள் ஆகிவிட்டது, ஒட்டிய வயிறோடு, குளிவிழுந்த கண்களோடு, குறைந்த ஆடையோடு மதினாவிலே ஒரு கூட்டம் வந்து தந்துவிடுகிறது. பார்த்த மாத்திரத்திலே நபிகளாயம் கொந்தளித்து போகிறார்கள். நான் வாழுகிற சமூகத்தில் இப்படிப்பட்ட ஒரு கூட்டமா, உடுத்த உடையின்றி, உண்ண உணவின்றி உடனே மக்களை கூட்டுகிறார்கள், எழுந்து நின்று உரை நிகழ்த்துகிறார்கள். யா ஐயுவல்லதீன ஆமனு தக்குல்லாஹ் வல் தன்ஸுர் நஃப்ஸும் மா கத்தபத் லிகத். கூடியிருக்கிற மக்கள் கூட்டத்திலே எச்சரிக்கிறார்கள், இறை நம்பிக்கையாளர்களே, இறைவனை அஞ்சுங்கள், அல்லாஹ்வை பயப்படுங்கள். ஒவ்வொரு மனிதனும் நாளை மறுமைக்காக எதை செய்திருக்கிறார் என்பதை சிந்தித்துக் கொள்ளட்டும். இப்படி ஒரு சாரார் உணவின்றி, வயிற்றுக்கு உணவின்றி கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கிறார்களே, அவர்களுக்கு உதவ வேண்டாமா என்று அறிவுரை சொல்லுகிறார்கள், எச்சரிக்கிறார்கள். அங்கேயே உணவுப் பொருள் குவிகிறது, அனைத்தையும் வாரி கொடுக்கிறார்கள். பசியோடு ஒரு கூட்டம் வருகிறது என்றால் அதை பார்த்துக் கொண்டு சும்மா இருக்க கூடாது. நபிகளாயின் காட்டிய வழிமுறை, இஸ்லாத்துடைய போதனை. அந்த போதனைகளில் எப்படி தீவிரவாதத்திற்கு இடம் இருக்க முடியும், அந்த போதனைகளில் எப்படி பிற மனிதர்களை அரக்கத்தனத்தோடு பார்ப்பதற்கு இடம் இருக்க முடியும், யோசித்து பாருங்கள். ஆனாலும் ஒரு பொய்யான செய்தியை பரப்பி பரப்பி திரும்ப திரும்ப சொல்லி சொல்லி சொல்லி, குர்ஆனிலே அப்படி இருக்கிறது, முஸ்லிம் இல்லாதவர்களை கொல்லுமாறு இருக்கிறது, எங்கே இருக்கிறது காட்டுகள் பார்க்கலாம்.
திட்டமிட்டு வேண்டும் என்று முஸ்லிம்களுக்கு அவப்பெயரை உண்டாக்க வேண்டும் என்பதற்காக செய்யப்படுகிற திட்டமிட்டு சதி செயல். குர்ஆன் இறைசே பேரை கொல்ல சொல்கிறது. யாரை கொல்ல சொல்கிறது? போர்க்களத்திலே எதிரிகளை கொல்ல சொல்கிறது. போர்க்களத்தில் அந்த வசனங்களை எல்லாம் வெட்டிவிட்டு நடுவிலே கொல்லுங்கள் என்று இருக்கிற வார்த்தையை மட்டும் வெட்டி எடுத்து பாத்தீங்களா, கொல்லுங்கள் இருக்குது. பொதுமக்களையா கொல்ல சொல்கிறது? அண்டை வீட்டாரையா கொல்ல சொல்கிறது? தெருவிலே வாழ்கிற சக மனிதனையா கொல்ல சொல்கிறது? உன்னை அழிப்பதற்காக ஒருவன் படை திரட்டி வந்திருக்கிறான், கையில ஆயுதத்தோடு வந்திருக்கிறான், அவனை வேடிக்கை பார்க்கிறதை கொல்லு என்கிறது. இதுல என்ன தவறு? இதுல என்ன குற்றம் இருக்க முடியும்? நாம் செல்ல மாட்டோமா? கோவையிலே சிறுமிகளை கடத்திய வழக்கில் காவல்துறை அதிகாரிகள் என்கவுண்டர்களை சில பேரை போட்டார்களே. அப்பொழுது நாம் சொன்ன வார்த்தைகள் என்ன? இவ்வளவு மாதிரி ஆட்களுக்கு இப்படிதான் போடணும். போலீஸ் செஞ்சது சரியா தப்பா அது ரெண்டாவது விவாதம். ஆனால் போட்ட பொழுது என்ன சொன்னோம்? மொத்த தேசமும் என்ன சொன்னது? சரிதான், அயோக்கியர்கள் கொல்லப்பட வேண்டும். இதுபோல நாட்டிலே நடமாடுகிற கெட்டவர்களை கொல்லுவதையே நாம் ஏற்றுக்கொள்கிறோம் என்றால், ஒரு போர்க்களத்தில் நம்மை அழிக்க வந்த ஒருவனை, ஆயுதம் தாங்கி வந்த ஒருவனை திட்டமிட்டு டிக்ளேர் செய்து அறிவிப்பு செய்துவிட்டு உன்னை அழிக்கத்தான் வந்திருக்கிறேன் என்று களத்திலே நிற்கிற ஒருவனை கொல்லுமாறு சொல்வதில் என்ன பிழை இருக்க முடியும்? அதைத்தான் குர்ஆன் சொன்னது. ஆனால் அதை மாற்றி மறைத்து அவருடைய செய்திகளை திரித்து முஸ்லிம் அல்லாதவர்களை குர்ஆன் வெட்ட சொல்கிறது என்று மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்த்திருக்கிறார்கள். போர்க்களத்தை பற்றி குர்ஆன் சொல்கிறது. போர்க்களத்திலே நீங்கள் யுத்தம் செய்து கொண்டிருக்கிற பொழுது திடீரென்று எதிரிகளில் யாரேனும் சரணடைந்து விட்டால், கைகளை உயர்த்தி விட்டால், அவர்களை நீங்கள் கொல்லக்கூடாது. சரணடைந்த பிறகு நீ எப்படி அவனை வெட்டலாம்? அவன் போர் செய்ய சொல்லிட்டான. உங்களுக்கு அவர்கள் மீது கோபம் இருக்கலாம். நம்ம மக்கள் இத்தனை பேரை கொண்டு விட்டாங்க என்ற வேகம் இருக்கலாம். ஆனாலும் ஒரு கட்டத்திலே உங்களோடு யுத்தம் செய்து ஜெயிக்க முடியாது என்று நினைத்து சரணடைந்து விட்டால், சரணடைந்தால் ஏற்றுக்கொள். அதுக்கு பிறகு உன் திறமையை, உன் பராக்கிரமத்தை அந்த எதிரி இடத்தில் காட்ட கூடாது. இப்படி சொல்கிறது குர்ஆன். எதிரிகளில் யாரேனும் உங்களிடத்தில் அடைக்கலம் கேட்டால் அடைக்கலம் கொடுங்கள். எதிரியாக இருக்கிறவன் வந்து அடைக்கலம் கேட்கிறான், பாதுகாப்பு தாருங்கள் என்று கேட்கிறான். நீ எதிரி அல்லவா, உனக்கு நான் எப்படி பாதுகாப்பு தர முடியும் என்று உதாசீனப்படுத்த கூடாது. எதிரியாக இருந்தாலும் பாதுகாப்பு கொடு. ஏனென்றால் அவன் அடைக்கலம் தேடி வந்து விட்டான். இப்படிப்பட்ட இஸ்லாமிய சித்தாந்தத்தை எப்படிப்பட்ட ஒரு கெட்ட கொள்கையாக, ஒரு கர்ண கொடூரமான ஒரு கொள்கையாக மக்கள் மத்தியிலே காட்டிவிட்டார்கள். அது மட்டுமில்லை, குர்ஆனிலே மனிதர்களுக்கு சொல்லப்பட்ட எந்த சட்டங்களை எடுத்து பாருங்கள், அனைத்துமே மனித நேயத்தின் அடிப்படையிலே உருவாக்கப்பட்டிருக்கிறது. எந்த சட்டத்தையும் நீங்கள் மனித நேயத்திற்கு எதிராக காட்டவே முடியாது. குர்ஆன் அனைத்தையும் பேசுகிறது. மனித வாழ்க்கையிலே பிறப்பு முதல் இறப்பு வரை எல்லா செய்திகளையும் குர்ஆன் பேசுகிறது. வியாபாரத்தை பேசுகிறது, குடும்ப வாழ்க்கையை பேசுகிறது, சமூகவியலை பேசுகிறது, அரசியலை பேசுகிறது, குற்றவியல் தண்டனை சட்டங்களை பேசுகிறது. அது பேசாத எந்த துறையும் இல்லை. எதை பேசினாலும் மனிதர்கள் மீது கொண்ட நேசத்தால் பாசத்தால் அந்த சட்டத்தை பேசுகிறது. வழிபாடுகளை பற்றி பேசுகிறது. மனிதன் வழிபட வேண்டும். எல்லா மதங்களிலும் வழிபாடுகள் இருக்கிறது. ஆனால் வழிபாடு என்பது மனிதன் தன்னைத்தானே வருத்திக் கொள்வதுதான். கடவுளுக்கு செய்கிற வழிபாடாக உலகம் முழுவதிலேயும் கடைபிடிக்கப்படுகிறது. இஸ்லாமும் வழிபாட்டை பேசுகிறது. அந்த வழிபாடு எப்படிப்பட்ட வழிபாடு? மனிதன் தன்னை நோவினைப்படுத்திக் கொள்ளாத வழிபாடு. தனக்குத்தானே கூட ஒரு மனிதன் துன்பத்தை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடாது. என் உடம்புக்கு நான் கேடு செய்யக்கூடாது என்று இறைவன் கட்டளையிட்டால் பிறர் உடலுக்கு கேடு செய்கிற அதிகாரத்தை வழங்குவானா? என் உடலுக்கு நான் தீங்கு வைக்க முடியாது. இஸ்லாம் சொல்லுகிற சட்டம் அது.
இறைவனை வழிபடுகிறேன் என்ற பெயரால் என்னுடைய உணர்ச்சிகளை நான் அடக்கிக் கொள்ள முடியாது, அறுத்துக் கொள்ள முடியாது. மனிதனுக்கு தூக்கம் இன்றியமையாத ஒன்று. உடல் அசதி ஏற்பட்டால் குறிப்பிட்ட நேரத்திற்கு பிறகு தூங்கினால்தான் உடல் இயங்கும். இறைவனை வழிபடுகிறேன் என்று ஒரு மனிதன் தூக்கத்தை தொலைத்துவிட்டு வழிபாட்டிலே ஈடுபட முடியாது. நபிகள் அவர்கள் ஒரு நாள் அவர்களுடைய பள்ளிவாசலுக்குள்ளே வருகிறார்கள். ஒரு நீண்ட கயிறு தொங்கிக் கொண்டிருக்கிறது. நபிகள் கேட்கிறார்கள், அது என்ன கயிறு? தோழர்கள் சொல்கிறார்கள், அது ஹப்லுல் ஸைனப், இது ஸைனப் அவர்களுடைய கயிறு. இரவு நேரத்தில் பள்ளிக்கு வருவார்கள், இறைவனை வழிபடுவதற்காக தொழுகையில் ஈடுபடுவார்கள். நேரம் ஆக ஆக தூக்கம் மிகைத்து கீழே விழுந்துவிடக் கூடாது என்பதற்காக கட்டப்பட்டிருக்கிற அந்த கயிற்றை தன் இடுப்பிலே கட்டிக் கொள்வார்கள். ஒருவேளை அயர்ந்து அவர்கள் தூக்கம் மிகைத்து கீழே விழுகிற ஒரு சூழல் வந்தால் இந்த கயிறு தூக்கி பிடித்து அவர்களை நிறுத்திவிடும் என்பதற்காக இந்த கயிறு கட்டப்பட்டிருக்கிறது என்று சொல்கிறார்கள். பொதுவாக இதை ஒரு கதையாக கேட்கிற பொழுது நம்முடைய உடலெல்லாம் அப்படி சிரித்து போகும். கடவுளை எப்படி வணங்கி இருக்கிறார்கள்? தூக்கம் வந்தாலும் சரி, நான் தூங்க மாட்டேன், கடவுளுக்காக வழிபாடு செய்வேன் என்று தன்னை அர்ப்பணித்திருக்கிறாரே, அப்படித்தான் நாம் நினைப்போம். உலகத்தில் இருக்கிற எல்லா மதங்களும் அதை சிராகித்து பேசும். ஆனால் நபிகள் நாயகம்மார்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா? கொல்லு, அந்த கயிற்றை கிளட்டுங்கள். உங்களுக்கு யார் இப்படி கட்டளையிட்டது? இப்படி வணங்குமா உங்களை சொன்னது யார்? தூக்கம் மிகைத்தால் முதலில் போய் தூங்குங்கள். உங்களுடைய உடலை வருத்திக் கொண்டு வழிபாடு செய்யுமாறு உங்கள் இறைவன் உங்களுக்கு கட்டளை பிறப்பிக்கவில்லை. மனிதன் தூக்கத்தை கெடுத்து கூட கடவுள் வழிபாடு செய்ய வேண்டாம் என்று சொல்லுகிற மார்க்கம் இஸ்லாம். தூக்கங்கிறது ரொம்ப சாதாரண ஒரு செய்தி, ஆனால் அந்த தூக்கத்தை கெடுத்தால் மனிதனுக்கு ஏராளமான உடல் உபாதைகள் வந்து சேரும். அஜீரண கோளாறு வரும், உடலிலே உஷ்ணம் அதிகரிக்கும், சிந்தனைகள் தடுமாறும், என்ன பேசுகிறோம் என்று தெரியாத நிலை உண்டாகும். தூக்கம் குறைய குறைய உடல்நல கோளாறுகள் அதிகரிக்கும். எனவே இஸ்லாம் சொல்கிறது, உன் தூக்கத்தை எடுத்துவிட்டு இறைவனுக்கு வழிபாடு செய்வதை இறைவன் விரும்பவில்லை. பசி இருக்கிறது, பசிக்கிற நேரத்தில் உணவு தேவை. வீட்டில் உணவு தயாராகிவிட்டது, தொழுகைக்காக நேரமும் வந்துவிட்டது. இந்த நேரத்தில் பசி என்று உணவை முதலில் சாப்பிடுவதா அல்லது தொழுகைக்குரிய நேரம் வந்துவிட்டது இறைவனை முதலில் வழிபடுவதா என்று கேட்டால் நபிகள் நாயகம் சொல்லுகிறார்கள், முதலில் சாப்பாடு பிறகு தொழுகை. ஆனால் நம்ம எல்லாம் என்ன பேசுவோம், சாப்பாடு ரெடி ஆயிடுச்சுன்னா கூட முதல்ல போய் தொழுதுவா, சாப்பாடு என்ன பரதா போயிடும், இங்கதான் இருக்கும், மெதுவாக சாப்பிட்டுக்கலாம், அப்படின்னா அறிவுரை சொல்லுவோம். நபிகளார் சொல்லுகிறார்கள், உனக்கு பசிக்கிறது, உணவு தயாராக இருக்கிறது, அப்படியானால் முதலில் சாப்பிடு பிறகு நீ தொழுக செல். பசியோடு நின்று கூட நீ இறைவனை வணங்க வேண்டிய அவசியம் இல்லை. உடலை வருத்துகிற வழிபாடுகள் இஸ்லாத்தில் கிடையாது. பல நாட்களுக்கு மாதங்களுக்கு பட்டினி போடுகிற வழிபாடு, நெருப்பு கங்குகளிலே நடந்து செல்கிற வழிபாடு, ஆணிகளை கொண்டு செருப்புகளை அணிந்து கொள்கிற வழிபாடு, மண்ணிலும் கல்லிலும் புரண்டு செல்கிற வழிபாடு என்று மனிதன் தன்னை தானே நோவினை செய்து கொள்கிற வழிபாடுகளுக்கு இஸ்லாத்தில் அனுமதி இல்லை. ஏன் அனுமதி இல்லை? இறைவன் மனிதனை நேசிக்கிறான். மனிதன் தன்னை சங்கடப்படுத்திக் கொள்வதை இறைவன் விரும்பவில்லை. அர் ரஹ்மான் அர் ரஹீம், அவன் அளவற்ற அருளாளன், நிகரில்லா பேர் அன்புடையவன். இஸ்லாமிய மார்க்கம் உலகத்திற்கு அறிமுகப்படுத்துகிற இறைவனுடைய பண்பு எப்படிப்பட்டது? அவன் அளவற்ற அருளாளன், நிகரில்லா பேர் அன்புடையவன். அன்பும் அருளும் உடைய இறைவன், கருணையும் இரக்கமும் கொண்ட இறைவன் உங்களை துன்பப்படுத்துவானா, சோதனைப்படுத்துவானா? உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிற கடமைகளில் கூட செய்ய முடியாத நிலை ஏற்பட்டால் அதே உங்களுக்கு சலுகை தருகிறான். அறியாமல் தெரியாமல் தவறு செய்தால் அதை இறைவனே மனமும் வந்து மன்னிக்கிறான். தொழுகை என்றால் தொழுவதற்கு முன்னால் கை கால் முகங்களை சுத்தப்படுத்திக் கொள்கிற கடமை இஸ்லாத்திலே உண்டு.
ஒரு மனிதன் நோயாளியாக இருக்கிறான், காய்ச்சலில் இருக்கிறான், தண்ணீரை பயன்படுத்த முடியாது, அல்லது கை கால்களில் புண் இருக்கிறது, தண்ணீரை பயன்படுத்த முடியாது. இந்த சூழலில் இஸ்லாம் என்று சொல்கிறது, தண்ணீரை பயன்படுத்தினால் நோய் அதிகரிக்குமா? பரவாயில்லை, நீ தண்ணீரை பயன்படுத்த தேவையில்லை, மாற்று வழியை தேர்ந்தெடுத்துக்கொள். இதை உண்ணலாம், இதை உண்ணக்கூடாது என்று இஸ்லாத்திலே தடை இருக்கிறது, தெளிவான சட்டங்கள் இருக்கிறது. பன்றி இறைச்சி உண்பதற்கு தடை, ரத்தத்தை சாப்பிடுவதற்கு தடை, கழுதையை சாப்பிடுவதற்கு தடை என்று உண்ணக்கூடாத பட்டியலை இறைவன் பதிவு செய்து வைத்திருக்கிறார். ஒரு மனிதன் ஒரு நாள் அவனுக்கு உணவில்லை, பசியிலே துடிக்கிறான், இப்பொழுது பன்றி இறைச்சி தான் அங்கே இருக்கிறது, அதை தவிர வேறு எந்த உணவும் இல்லை. இறைவன் என்ன சொல்ல வேண்டும்? நான் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்ன சாப்பிடக்கூடாது. உனக்கு எவ்வளவு சிரமம் வந்தாலும் சரி, நீ செத்தே போறான், உயிரே போறாலும் நான் கூடாதுன்னு சொன்னதை நீ செய்யக்கூடாது, அப்படித்தானே இறைவன் சொல்லணும். ஆனால் இறைவன் என்று சொல்லுகிறான், உணவில்லையா, வயிறு பசிக்கிறதா, இறைவன் தடுத்த உணவுதான் இருக்கிறதா, பரவாயில்லை அந்த நேரத்தில் நீ சாப்பிட்டுக் கொள், உன்னை நான் குற்றம் பிடிக்க மாட்டேன். எப்படிப்பட்ட சட்டத்திட்டங்கள் பாருங்கள், மனிதனுக்கு வழங்கப்பட்டிருக்கிற சட்டம், கடைபிடிக்க வேண்டிய சட்டம், மனிதனுக்கு கேடு தருகிற எந்த சட்டமும் இல்லை, மனிதனுக்கு இரக்கம் காட்டுகிற, கருணை காட்டுகிற சட்டங்களின் தொகுப்பாக இஸ்லாம் இருக்கிறது. பிற மனிதர்களிடத்தில் எப்படி நடக்க வேண்டும், அது குறித்து இஸ்லாம் சொல்லுகிற செய்திகளை பாருங்கள், அனைத்துமே மனிதநேயம், ஒவ்வொரு செய்தியிலும் மனிதநேயம் இருக்கிறது. பிற மனிதர்களுக்கு எந்த கேடும் செய்துவிடக் கூடாது. அதில் அற்பத்திலும் அற்பமான ஒரு செய்தியை நபிகள் என்று சொல்கிறார்கள், யுகபருளி செய்தி குள்ளு தம்பின் இல்லத்தையும், இறைவனின் பாதையில் உயிர் கொடுத்த ஒரு உயிர் தியாகி, இஸ்லாமிய மார்க்கத்தில் இறைவனிடத்திலே மிகப்பெரிய அந்தஸ்தை பெறுகிற, முதலாவது இடத்திலே வைத்து பார்க்கப்படுகிற மனிதர் இறைவனின் பாதையில் உயிரை தியாகம் செய்தவர். ஏன்னா ஒரு மனுஷன் உலகத்தில் கொடுக்கிற பொருளையே ரொம்ப விலை உயர்ந்தது, விலை மதிப்பில்லாதது உயிர் தான், உயிருக்கு நெருக்கமா ஒண்ணுமே கிடையாது. உறவுகளை வைக்க முடியாது, பணத்தை வைக்க முடியாது, அதிகாரத்தை வைக்க முடியாது, வேறு எதுவும் ஒரு மனிதனுக்கு வழங்கப்பட்டிருக்கிற உயிருக்கு ஈடாகாது. அதனால்தான் உயிர் போயிருங்கிற கட்டத்தில் எதை வேணாலும் கொடுக்க ரெடிமா, கழுத்துல கத்திய காட்டி மிரட்டினா இருக்கிற காசு பணம் எல்லாத்தையும் தர்றம்மா. மனிதனிடத்தில் இருக்கிற வழங்கப்பட்டிருக்கிற அன்பளிப்புகளில் மிக உன்னதமான ஒன்று அவனுக்கு வழங்கப்பட்டிருக்கிற உயிர். இறைவனுக்காக நீதியை நிலைநாட்டுவதற்காக, அசத்தியத்தை அழிப்பதற்காக, அநீதிக்கு எதிராக நடைபெறுகிற சண்டையிலே கலந்து கொண்டு தன்னுடைய உயிரை ஒரு மனிதன் இழந்து விட்டான் என்றால் அவனுக்கு இஸ்லாம் உயர்ந்த ஸ்தானத்தை கொடுக்கிறது. உடனடியாக இறைவன் அவனை சொர்க்கத்திற்கு எடுத்துக் கொள்கிறார் என்கிறார்கள். மற்ற எல்லா மனிதர்களுக்கும் மன்னரை வாழ்க்கை ஒன்று உண்டு, ஆனால் இறைவனின் பாதையில் உயிரை கொடுத்த தியாகிக்கு மன்னரை வாழ்க்கை இல்லை, நேரடியாக அவன் இறைவனுடைய சொர்க்கத்திற்கு எடுத்துக் கொள்ளப்படுகிறார். அப்படி சொல்லப்பட்ட அந்த உயிர் தியாகியை பற்றி நபிகள் சொல்லுகிறார்கள், ஒருவன் உயிரை கொடுத்து விட்டால், இறைவனுக்காக அர்ப்பணம் செய்து விட்டால், அப்படிப்பட்டவனுடைய எல்லா பாவங்களையும் இறைவன் மன்னித்து விடுகிறான். இல்ல தெய்ன் கடனை தவிர, கடன் ஒரு பெரிய மேட்டரா. ஒரு மனுஷன் 10,000 ரூபாய் கடன் வாங்கினா அந்த கடனை திரும்ப கொடுக்காம இறந்து விட்டார். இப்ப இறைவன் சொல்லுகிறான், எல்லா பாவத்தையும் மன்னிச்சன, ஆனா ஒரு மனுஷன் கடன் வாங்கிட்டு வந்திய, அவன் பாதிக்கப்பட்டான, அதுக்கு நீ பதில் சொல்லாத வரைக்கும் நான் அதை மன்னிக்க மாட்டேன். ஏன்? அதனால் இன்னொருவன் பாதிக்கப்பட்டிருக்கிறான். உன்ட 10,000 ரூபாய் கொடுத்து விட்டு இத்தனாம் தேதி நீ தந்துருவேன், அதை வச்சு இந்த தேதியில இந்த வேலையை முடிச்சிடலாம், அவன் கணக்கு போட்டு வச்சிருந்தான், ஆனா நீ கொடுக்கல, நீ இறந்துட்ட. அவன் என்ன செய்கிறான்? உனக்கு உதவி செய்து விட்டு அவன் திண்டாடுகிறான், உனக்கு உதவி செய்து விட்டு அவன் சிரமப்படுகிறான், அவனுக்கு நீ தொல்லை கொடுத்து விட்டு வந்திருக்கிறாய். எனவே சம்பந்தப்பட்டவன் உன்னுடைய தவறை மன்னிக்காதவரை நான் உன்னை மன்னிக்க போவதில்லை. கடன்
கடன்கிறது ஒரு மனுஷன் தெரிந்து அறிந்து கேட்டு வாங்குகிற ஒரு பொருள், அதுக்கே மன்னிப்பு கிடையாது என்றால் பிற மனிதர்களை அவனை தெரியாமலே மோசடி செய்தால், ஏமாற்றினால், பித்தராத்தம் செய்து பிறருடைய பணத்தை அபகரித்தால், நபிகள் நாயகத்தின் காலத்திலே ஒரு மனிதர் இறந்தால் நபிகள் நாயகம் கேட்பார்கள், இவர் யாரிடத்திலேயும் கடன் வாங்கி இருக்கிறாரா? ஆம், வாங்கி இருக்கிறார். அதை அடைப்பதற்கு சொத்து இருக்கிறதா? இல்லை, சொத்து பத்து ஒன்றும் இல்லை. அப்படியானால் இவருக்கு நான் தொழுகை நடத்த மாட்டேன் என்பார்கள். இறந்தவருக்கு செய்யக்கூடிய கடைசி பிரார்த்தனை, கடனை வாங்கிட்டு அடைக்காம வந்திருக்கிறாரு, அதை அடைக்கக்கூடிய சொத்து பத்து கூட அவர்கிட்ட இல்லை. அப்படியானால் இவருக்கு நான் தொழுகை நடத்த மாட்டேன், உங்கள் தோழருக்கு நீங்களே தொழுகை நடத்திக் கொள்ளுங்கள். ஏன் நபிகள் நாயகம் இவ்வளவு கடமை காட்டுகிறார்கள்? நாளை வறுமையில் இந்த மனிதன் இந்த கடனுக்காக பெரிய அளவில் பாதிக்கப்படுவான், இறைவனிடத்தில் விசாரணைக்கு உட்படுத்தப்படுவான். இறைவனுக்கு செய்த பாவங்களை எல்லாம் இறைவன் மன்னித்தாலும் கூட மனிதனுக்கு செய்த இந்த குற்றத்திற்கு இறைவனுடைய மன்னிப்பை இந்த மனிதன் பெற முடியாது. எனவே இந்த கடனை அடைப்பதற்கு வேறு வழி இருக்கிறதா என்பதை பார்ப்பதற்காக நபிகள் நாயகம் தொழுகை கூட நடத்த மறுப்பார்கள். பிற மனிதனிடத்திலே கடன் வாங்கிவிட்டு கொடுக்காமல் அதை எடுத்தளிக்காதீர்கள். ஆனால் இன்றைக்கு சமூகம் எப்படி இருக்கிறது? கடனை வாங்குகிற பொழுது கெஞ்சுகிறான், அழுகிறான், கதறுகிறான், ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறேன், ஏதாவது உதவி செய்யுங்க, உங்களை விட்டு ஆள் இல்லை. கடன் வாங்கிய பிறகு கொடுத்தவன் கெஞ்சுகிறான், இவன் மெஞ்சுகிறான், தருவோம்ல, ஊரை விட்டு ஓடியா போயிட்டோம், இன்னும் கொஞ்சம் அழுத்தி கேட்டா தர முடியாது, நீ பண்ற பண்ணிக்க, பாக்கிறத பாத்துக்க. அப்ப பிற மனிதர்களிடத்துல எப்படி நடக்க வேண்டும் என்றால், எந்த கேடும் தரக்கூடாது, கடன் வாங்கிட்டு ஏமாத்திர வேலை இருக்கக்கூடாது. மத்தவர்கள் கண்ணிக்கு முழுமுன் கடன் வாங்கிவிட்டு அதனை அடைப்பதற்குரிய பொருளாதாரம் இருக்கிறது, ஆனால் இழுத்தடித்தால் அவன் அநியாயக்காரன். சிலதாலே சிலம் சொல்லுகிறார்கள், கடனை அடைப்பதற்கு பணம் வந்து விட்டால் உடனே கடனை அடைச்சிரு, இழுத்தடிக்காத, அப்படின்னா பெரிய அநியாயம் பண்ணுகிறாய், துரோகம் செய்கிறாய் என்று அர்த்தம். கடனுக்கே இவ்வளவு கட்டுப்பாடு என்று சொன்னால் மோசடி செய்வதற்கு அனுமதி உண்டா? பிற மனிதனுடைய பொருளாதாரத்தை சுரண்டுவதற்கு அனுமதி உண்டா? பொய் பேசி ஏமாற்றி இன்றைக்கு நடக்கிற வியாபாரங்களை எல்லாம் எடுத்துக்கொண்டால் 100% வியாபாரங்கள் பொய்யினாலும் மோசடியினாலும் பித்தராட்டத்தினாலுமே வியாபாரம் நடக்கிறது. பொய் பேசாம பிசினஸ் பண்ண முடியாது. ஒரு பொருளை விற்பதற்காக வேண்டி விளம்பரம் செய்கிறார்களே, விளம்பரம் என்பது 100% பொய்களால் நிறைந்திருக்கிறது. 7 வாரத்தில் சிவப்பழகு என்பான், 700 வாரம் தேய்த்தாலும் ஒரு அளவும் கிடைக்காது. ஆனாலும் சொல்லுவார்கள், இவர்கள் வாங்கி தேய்ப்பார்கள், நடக்க போவது ஒன்றுமில்லை, இந்த சோப்பை தேய், உனக்கு எந்த ஸ்கின் பிரச்சனையும் வராதுமா, சொறி சொறிட்டு சொறிஞ்சுக்கிட்டு உட்கார்ந்துருப்பான், ஒரு தீர்வும் இருக்காது. ஆனாலும் விளம்பரம் செய்வார்கள், வியாபாரம் செய்வார்கள். பொய் சொல்லுகிறோமே, அப்பட்டமாக ஒரு பொய்யான தகவலை சொல்லி மக்களை ஏமாற்றுகிறோமே என்ற குற்ற உணர்வு எந்த விளம்பரக்காரனுக்கும் இல்லை. ஒரு இடத்தை விற்பனை செய்வான், நில ஏஜென்ட்களாக இருந்து கொண்டு இடத்திற்கு விற்பனை விளம்பரம் செய்வார்கள், ரியல் எஸ்டேட். சென்னைக்கு மிக அருகில் போய் பார்த்தா தான் தெரியும் எவ்வளவு அருகில். சென்னைக்கு மிக அருகில், திருநெல்வேலிக்கு பக்கத்தில் என்று கூட போட்டாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. 20 அடியில் சுவையான தண்ணீர், 200 அடி உள்ள போயிருக்கும், புசு புசுனு காத்து தான் வரும், ஒரு சொட்டு தண்ணி இருக்காது. 2.5 கிலோமீட்டரில் பேருந்து நிலையம், 4.5 கிலோமீட்டரில் ரயில் நிலையம், பக்கத்திலே ஒரு ஸ்மார்ட் சிட்டி. விளம்பரத்தை பார்த்து விட்டு ஆன்லைன்ல புக் செய்து அப்படியே பதிவு செய்யப்படும். 4 வருடம் கழித்து வெளியூர்ல இருந்து வாங்கி போட்ட இடம் எங்கிருக்கிறது என்று தேடி பார்க்க வந்தால் பல காற்றுக்குள்ளே இடத்தை தேடி பிடிப்பதே சிரமமாக இருக்கும். ஒரு மனிதனை நேசிக்கிறவர் இப்படி செய்வானா? உனக்கு இப்படி நேர்ந்தால் நீ ஒத்துக்கொள்வாயா?
நபிகள் நாயகம் அழகாக சொன்னார்கள், மனித நேயத்திற்கு அற்புதமான இலக்கணம் சொன்னார்கள், லா யூமினு அஹதுக்கும், உங்களில் ஒருவர் இறைவனை நம்பிய மூமினாக ஆக மாட்டார் இதுவரை, ஹத்தா யுஹிப்பலி அகீஹி மா யுஹிப்பலி நஃப்ஸிஹி, தனக்கு விரும்புவதையே தன் சகோதரனுக்கும் விரும்பாதவரை உங்களில் யாரும் உண்மையான இறை நம்பிக்கையாளர் ஆக மாட்டார். எனக்கு விரும்புவதை நான் அடுத்தவனுக்கு விரும்புகிறேனா? எல்லா விஷயத்திலையும் என்னை பிறர் மதிக்க வேண்டும் என்று விரும்பினால் நான் பிறரை மதிக்க வேண்டும், என்னை பிறர் ஏமாற்றக்கூடாது என்று விரும்பினால் நான் பிறரை ஏமாற்றக்கூடாது, எனக்கு என்ன அதுதானே அடுத்தவனுக்கும், ஆனால் தான் அனுபவிக்க நினைக்கிறான் பிறரை என்ன அதரபாதால் இருப்பதற்காக தள்ளுவதற்கு தயார், எனக்கு வீடு வேண்டும், எனக்கு கார் வேண்டும், அதற்கு பணம் வேண்டும், யாரையும் ஏமாற்றுவேன், எப்படியும் மோசடி செய்வேன், அடுத்தவரை சுரண்டி பிழைக்கிற ஒரு பிழைப்பு பிழைப்பா? இஸ்லாத்துடைய நம்பிக்கைப்படி நபிகளாயும் சொல்லுகிறார்கள், யார் அநியாயமான முறையில் பொருளீட்டி உடலை வளர்க்கிறார்களோ, பொருளை பெருக்குகிறார்களோ, அவர்கள் இறைவனிடத்திலே கையேந்தினால் அவர்களின் பிரார்த்தனையை இறைவன் ஏற்றுக்கொள்ள மாட்டார். எந்த சித்தாந்தத்தில் இப்படி ஒரு அறிவுரை இருக்கிறது? இறைவன் தன்னுடைய கஷ்டங்களுக்கெல்லாம் இறுதி வடிகாலாக கடவுளை நாடுகிறார், இறைவனத்தில் கையேந்துகிறான், இறைவா என்னை மன்னித்து விடு, இறைவா எனக்கு செல்வத்தை தா, இறைவா எனக்கு நீ பிள்ளையை தா, இறைவா எனக்கு நீ வியாபாரத்திலே அருள் புரி என்றெல்லாம் இறைவனத்திலே கையேந்துகிறீர்களே, நீங்கள் அநியாயமான முறையில் இறைவன் தடுத்த விதத்தில் பொருளீட்டி இருந்தால் உங்களுடைய பிரார்த்தனைகளுக்கு சல்லி காசு கூட இறைவனிடத்தில் மதிப்பு இருக்காது. இந்த அறிவுரை சொல்லுகிற செய்தி என்ன? ஒரு மனிதன் ஒரு முஸ்லிம் இன்னொரு மனிதனுக்கு கேடு செய்ய மாட்டால் அவர்களை நேசிப்பார், அவர்களுக்கு உதவி செய்வார். உலகத்தில் இன்றைக்கு எத்தனையோ பேர் மனிதநேயத்தை பேசுகிறார்கள், எல்லா மனிதநேயமும் போலித்தனமாக பேசப்படுகிறது, நேசிக்கிறார்கள், எப்படி நேசிக்கிறார்கள், அந்த மனிதன் தன்னுடைய சொந்தக்காரனாக இருந்தால் அதற்காக நேசிக்கிறார்கள், தன் சாதிக்காரனாக இருந்தால் அதற்காக நேசிக்கிறார்கள், தன் மதத்தவனாக இருந்தால் அதற்காக நேசிக்கிறார்கள், தன் மொழியினராக இருந்தால் அதற்காக நேசிக்கிறார்கள். இது மனிதநேயமா? நீங்கள் மனிதனை நேசிக்கவில்லை, மொழியை நேசிக்கிறீர்கள், உறவை நேசிக்கிறீர்கள், ஜாதியை நேசிக்கிறீர்கள், மதத்தை நேசிக்கிறீர்கள். மனிதநேயம் என்று சொன்னால் மொழி கடந்து, மதம் கடந்து, இனம் கடந்து, தேசம் கடந்து, மனிதன் என்று எங்கெல்லாம் வாழ்கிறானோ அவன் அனைவரையும் நீங்கள் நேசிக்க வேண்டும். இருக்கிறதா இன்றைக்கு நம்முடைய தேசத்தில் அது பின்பற்றப்படுகிறதா? காவிரி பற்றி எரிகிறது, தண்ணீர் ஒருபோதும் நெருப்பை உமிழாது என்று சொல்கிறது அறிவியல். தண்ணீர் என்பது எரிபொருள் அல்ல, அதை கொண்டு நெருப்பை உருவாக்க முடியாது, ஆனால் காவிரி தண்ணீர் இன்றைக்கு எத்தனை பேருந்துகளை எரித்திருக்கிறது, எத்தனை கடைகளை எரித்திருக்கிறது, எத்தனை பெரிய தீப்பந்தங்களை உருவாக்கி இருக்கிறது. பின்னணி என்ன? வெறும் தண்ணீர் பிரச்சனையா? அப்படித்தான் எல்லோரும் பேசுகிறோம், மீடியாக்கள் பேசுகிறார்கள், ஆனால் அது பின்னணியில் இருப்பது என்ன? மனிதனேயும் இல்லை. மனிதனை நேசிக்கிற உணர்வு இருந்தால் மொழியின் அடிப்படையிலே பிரிந்து கிடப்பீர்களா? கன்னடனாக இருக்கட்டும், தமிழனாக இருக்கட்டும், அவனும் மனிதன் தானே. என்னுடைய விவசாயத்திற்கு தண்ணீர் வேண்டும் என்றால் அவருடைய விவசாயத்திற்கும் தண்ணீர் வேண்டுமே, நான் குடிப்பதற்கு தண்ணீர் தேவை என்றால் அவர் குடிப்பதற்கு தண்ணீர் கொடுக்க வேண்டுமே. எது குறிக்கிடுகிறது? கன்னடனை தமிழனை நேசிக்க விடாமல் தடுப்பது எது? அவரிடத்தில் இருக்கிற மொழி வெறி. இஸ்லாம் இந்த மொழி வெறியை வெட்டி சாய்க்கிறது. என்னடா மொழி வெறி? என்ன மொழி? மொழியினால் உலகத்தில் உயர்ந்தவன் தாழ்ந்தவனா? நபிகள் நாயகத்தினுடைய இறுதி பேர் அழகாக சொன்னார்கள், அரபியின் அல அஜமியின், உலகத்திலே எந்த மொழி பேசுகிறவனும் இன்னொரு மொழி பேசுகிறவனை விட உயர்ந்தவன் இல்லை, தாழ்ந்தவனும் இல்லை. அரபி மொழி பேசுகிறவன் அரபி அல்லாதவனை விட உயர்ந்தவன் இல்லை, அரபி அல்லாதவன் அரபியை விட உயர்ந்தவன் இல்லை. மொழி என்பது தான் அறிந்த கருத்தை பிறருக்கு அறிவித்துக் கொடுப்பதற்கு பயன்படுத்துகிற ஒரு கருவி, அவ்வளவுதான். பெரிய பெருமை அடிக்கிறது என்ன இருக்குது? கன்னடனும் பெருமை அடிக்கிறான், தமிழனும் பெருமை அடிக்கிறான். தமிழகத்திலே இந்த தமிழை
அரசியல் நடத்தாத தமிழ் தலைவர்கள் எவரும் இல்லை. மொழி வெறியை ஊட்டி ஊட்டி விட்டு மனித நேயம் சாகடிக்கப்பட்டிருக்கிறது. மனித நேயம் வர வேண்டும் என்றால் மொழி வெறி அழிய வேண்டும். கல் தோன்றி வந்தோன்றா காலத்தே முந்தோன்றிய மூத்த குடியும் தமிழ் குடி என்று பெருமையடிக்கிறான் தமிழன். தலைவர் பேசுகிறார், தொண்டர் கை தட்டுகிறார், என்றைக்கு அது சிந்தித்தோமா? அதனால கல்லு தோன்றி மண்ணு தோன்றதுக்கு முன்னாடி தமிழ் குடி வந்துச்சு. மொழி என்பதை மனிதன் பயன்படுத்துகிற ஒரு கருவி. மனிதனே இல்லை, எந்த குடியும் இல்லை, கல்லும் இல்லை, மண்ணும் இல்லை, மலையும் இல்லை, காடும் இல்லை, ஆனால் தமிழ் மொழி மட்டும் இருந்தது என்றால் ஆகாயத்தை தொங்கிக் கொண்டிருந்ததா? நம் மூளை அழகு வைத்து விட்டோம், நம்மளா தமிழன். நீ தமிழனா இருந்தா என்ன, ஆங்கிலேயர் என்னங்கிற அதனால என்ன பெருமை? சரி, நீ தமிழனாக இருப்பதற்கு நீ காரணமா? உன் பெற்றோர் காரணமா? உன்னை படைத்த கடவுள் காரணமா? நீ தமிழனாக இருப்பது உன்னுடைய தேர்வா? அவன் மலையாளியாக இருப்பது அவனுடைய தேர்வா? அவன் கன்னடனாக இருப்பது அவனுடைய தேர்வா? தெரிந்துதான் தமிழனானோவா? யாருக்கு தெரியும்? நான் தமிழனாக பிறக்க போகிறேன், நான் மலையாளியாக பிறக்க போகிறேன், நான் தெலுங்கனாக பிறக்க போகிறேன் என்று தீர்மானித்து பிறந்தோமா? கடவுள் தீர்மானித்திருக்கிறார், இறைவன் தீர்மானித்திருக்கிறார். இதில் பெருமை இருக்கு என்ன இருக்கிறது? என் மொழி உயர்ந்தது, உன் மொழி தாழ்ந்தது, நீ எனக்கு சமமாக வர மாட்டாய், உன்னை நான் ஏற்க மாட்டேன், என் மொழியை சார்ந்தவனுக்கு உதவுவேன், என் மொழி அல்லாதவனுக்கு உதவ மாட்டேன் என்று முடிவெடுப்பது நியாயமா? மனித நீதியா? மனித நேயமா? இந்த உணர்ச்சி இருந்திருந்தால் அத்தனை பேருந்துகள் எரிந்திருக்குமா? பல பேர் சுட்டுக் கொல்லப்பட்டிருப்பார்களா? இந்த கொடுமை மொழிபெறி பல எல்லைகள் மனித நேயத்தை தடுத்து நிறுத்துகள் அதுவெல்லாம் உடைக்கப்பட வேண்டும். என்றைக்கு இந்த தடைகளை எல்லாம் நாம் தகர்த்து வெளியில் வருகிறோமோ அன்றைக்கு பாருங்கள், அன்று பிறக்கிற உலகமே மனித நேயம் நிறைந்த சுபிச்சமான உலகமாக இருக்கும். அங்கே இந்த இதுபோன கலவரங்களுக்கு வேலை இல்லை, கத்தி குத்துகளுக்கு வேலை இல்லை. என்னை குத்தினால் வலிக்கும் என்று நினைக்கிறார், பிறரை குத்தினாலும் வலிக்குமே, எனவே நான் குத்த மாட்டேன் என்று முடிவெடுப்பேன். எத்தனை ஏற்றத்தாழ்வுகள் சமூகத்தில், ஒரு பக்கத்திலே மொழிவெறி என்று சொன்னால் இன்னொரு பக்கத்திலே இனவெறி, நிறவெறி, நிறத்தால் பேதப்படுத்துகிறார். நான் வெள்ளை, நீ கருப்பன், அப்படி அதனால என்ன? வெள்ளை தோளா இருந்தா என்ன, கருப்பு தோளா இருந்தா என்னங்க? ஒரு மண்ணாங்கட்டியும் இல்ல அதுல. வெள்ளை தோல் உசந்தது, கருப்பு தோல் தாழ்ந்தது, மேற்கத்திய உலகத்திலே அடித்துக் கொள்கிறான். ஐரோப்பிய தேசத்திலே நிறவெறி தலை விரித்தாடுகிறது. கருப்பனுக்கு தனி பள்ளிக்கூடம், வெள்ளையனுக்கு தனி பள்ளிக்கூடம். கருப்பனுக்கு தனி பேருந்து, வெள்ளையனுக்கு தனி பேருந்து. தோல் வெள்ளையா இருந்துச்சு, அதனால என்ன ஆச்சு உனக்கு? இன்னும் சொல்ல போனால், அறிவியல் படி, மருத்துவ கூற்றுப்படி சொல்வதாக இருந்தால் நல்ல தோல் எது என்று மருத்துவம் எதை சொல்கிறது என்று பரிசீலித்து பார்த்தால், வெள்ளை நிற தோலை விட கருப்பு நிற தோல் தான் தோலில் முதல் தரமான தோல். கருப்பு தான் குவாலிட்டி, வெள்ளை குவாலிட்டி இல்லை, தரம் இல்லை, பார்க்கறதுக்கு மட்டுமா கூறு. எவ்வளவுக்கு எவ்வளவு தோலிலே வெள்ளை நிறம் அதிகரிக்கிறதோ அவ்வளவுக்கு அவ்வளவு தோல் நோய் அதிகரிக்கிறது என்று அர்த்தம். வெள்ளாட்டுக்காரர் பாருங்களேன், மேலிருந்து கீழே வரைக்கும் எல்லாத்தையும் கலண்டி போட்டுட்டு, நல்ல சுடுற வெயில, கடற்கரை மணல்ல மேலையும் கீழே ரெண்டு டூ பீஸ் மட்டும் போட்டுக்கிட்டு வெயில கிடந்து உருள்றாங்க எதுக்கு? வெள்ளை தோளுடைய பலகீனத்தை சூரிய வெளிச்சத்திலிருந்து சரி செய்து கொள்வதற்காக. மெலனின் என்ற சுரப்பி மிக குறைவாக இருக்கும் வெள்ளத்தோலுக்கு. கருப்பு தோல் குவாலிட்டியா இருக்கும், கருப்பு தோலுக்கு தேவையில்லை, வெள்ளத்தோலுக்கு தேவை. அது சூரிய வெளிச்சத்தில் இருக்குது, சூரிய வெளிச்சத்தில் மொத்த ஆடைகளையும் கலந்து விட்டு நிர்வாணமாக படுத்து உருளுகிறான். தோளின் நிறத்தை வைத்து மனிதனை பேதப்படுத்தி, மனிதநேயத்தை சிதைத்து அடித்து உதைத்து
நீ வேறு நான் வேறு, நான் உயர்ந்தவன் நீ தாழ்ந்தவன், என்னோடு அமராதே, என்னிடத்தை வராதே, என்னோடு பேசாதே, எனக்கு நீ சரிடிகர் சமானம் கிடையாது. அவன் கருப்பாக இருந்தாலும் மனிதன் தானே, அவன் தோல் கருப்பாக இருந்தாலும் அவனும் உன்னை போன்று தாய் வடிவில் இருந்து பிறந்த மனிதன் அல்லவா? உன்னை போல சிந்திக்கிறான், உன்னை போல பசிக்கிறது, உன்னை போலவே எல்லா வேலைகளையும் செய்கிறான். எந்த விதத்திலே உயர்ந்து விட்டார்? ஒரு உயர்ச்சியும் இல்லை. அங்கே நிறவெறி என்றால் இங்கே சாதி வெறி. எப்பொழுது மாய்க்க போகிறோம்? 2000 ஆண்டுகளுக்கு மேலாக தீர்க்குடியாத பெரும் நோய் நம்முடைய தேசத்திலே சாதி வெறி. சாதியினால் உயர்வதாக கற்பித்து, நான் உயர்ந்தவன் நீ தாழ்ந்தவன் நீ தீண்டத்தகாதவன். எத்தனை கொடுமை, எத்தனை குடிசை எரித்திருக்கிறோம், எத்தனை பெண்களை கொண்டிருக்கிறோம், எத்தனை உயிர்களை மாய்த்திருக்கிறோம், எத்தனை கோடிகளை சீரழித்திருக்கிறோம், எத்தனை பேருடைய உரிமைகளை பறித்து நடுத்தரவிலே அவர்களை நாயாக அலைவிட்டிருக்கிறோம். தாழ்த்தப்பட்டவர்கள் ஒரே காரணத்திற்காக. நான் உயர்ந்த சாதி, நீ தாழ்ந்த சாதி. நான் கடவுளுடைய நெற்றியில் பிறந்தவன், அவன் தோளில் பிறந்தவன், இவன் தொடையில் பிறந்தவன். நீ 4ஆம் சாதி, நீ 5ஆம் சாதி, நீ பஞ்சமன், நீ பள்ளன், நீ பறையன் என்றெல்லாம் சொல்லி இழிவுபடுத்தி வைத்திருக்கிறோமே. அதுல என்ன என்ன சாதித்து அதெல்லாம் பெற்றது என்ன, இழந்தது என்ன? மேலவளவு படுகொலை, கொடியன்குளம் படுகொலை, தாமிரபரணி படுகொலை, கர்நாடக படுகொலை, இதைத்தான் சந்தித்தோம். கடைசியாக தர்மபுரி படுகொலை. தர்மபுரி படுகொலை அந்த தீயெடுப்பின் பின்னணி என்ன? ஒண்ணு கிடையாது. ரெண்டு பேரும் கல்யாணம் முடிச்சுக்கிட்டாங்க, அதுவா சிக்கல்? ஒரு பையனும் பொண்ணும் திருமணம் செய்தார், அதுவா பிரச்சனை? அதுவல்ல. நீ வேற சாதி பையன், நான் வேற சாதி பொண்ணு, அதான் பிரச்சனை? அதுதானே அத்தனை குடிசைகளை எரித்தது? இதற்கெல்லாம் விடுதலை தருகிற ஒரே சித்தாந்தம் இஸ்லாம். நான் மற்றவர்களை புண்படுத்துவதற்காக, விமர்சிப்பதற்காக, குறை சொல்வதற்காக பேசவில்லை. இஸ்லாத்தை பாருங்கள், முஸ்லீம்களை பாருங்கள், எத்தனை அந்நியோன்யம், எத்தனை சகோதரத்துவம். நாங்களும் இந்த நாட்டிலே வாழ்ந்த ஒரு சாதியில் பிறந்தவர்கள் தானே. ஒரு காலத்தில் அரபு நாட்டு இறக்குமதிகளா, நபிகள் நாயகத்தின் வாரிசுகளா, எங்கிருந்து வந்தோம்? 10 தலைமுறைக்கு முன்னால், 5 தலைமுறைக்கு முன்னால் இந்த தேசத்தில் என்ன சாதியோ, என்ன மதமோ, அந்த சாதி தான், அந்த மதம் தான் எங்களுடைய மதமும் எங்களின் சாதியும். ஆனால் அந்த சாதி மதத்திலே இருந்த கோர தாண்டவத்தை பார்த்துவிட்டு, மனிதனின் சிந்தனைக்கு எதிரான அந்த கொடுமைகளை பார்த்துவிட்டு, அதிலிருந்து விடுதலை பெறுவதற்காக வேண்டி இஸ்லாத்தை ஆற தழுவிய சமூகம் நாங்கள். இன்றைக்கு எங்களிடத்திலே சாதி பேதம் உண்டா? தோளோடு தோல் சேர்த்து நின்று தொழுகிறோம், ஒரே தட்டையில் அமர்ந்து சாப்பிடுகிறோம், அண்ணன் தம்பிகளாக உறவு பாராட்டுகிறோம். யாரோ எங்கிருந்தோ வருகிறார், அவருக்கு சலாமுரைத்து அவரோடு கைகுலுக்கி அவரோடு ஆற தழுவுகிறோம். இதனால் மகிழ்ச்சி, வாழ்க்கையில் சந்தோஷம், இன்பம். நீ வராதே, என்னை தொடாதே, கிட்ட நிக்காதே, என் வீட்டுக்கு வராதே, மகிழ்ச்சி அடைகிறீர்கள். அதனால் உங்களுக்கு மகிழ்ச்சியா, பெருமையா, சந்தோஷம் என்ன கிடைத்தது சொல்லுங்கள் பார்க்கலாம். வாழ்க்கை என்பது அற்பம். 60 ஆண்டு வாழ்வோமா, 50 ஆண்டு வாழ்வோமா, 70 ஆண்டு வாழ்வோமா? யாருக்கு என்ன உத்தரவாதம் இருக்கிறது? இந்த நிமிடத்திலே இறைவன் இந்த பகுதியை ஒரு குலுக்கு குலுக்கினார். ஒரு பூகம்பம் வந்தால் ஒருவர் மிஞ்சுவோமா? அற்பத்திலும் அற்பமான இந்த வாழ்க்கையிலே அடுத்த மனிதர்களை அடிமைப்படுத்தி ரசிப்பதில் என்ன கிடைக்கிறது நமக்கு? இறைவன் ஒரு நாடு நரம்பை பிடித்து இழுத்தால் ஆட்டம் போடுகிறவர்களும் அடுத்த நிமிடம் அடங்கி போவானே. ஏன் சிந்திக்க மறுக்கிறோம்? மனிதனை ஏன் அடிமைப்படுத்துகிறோம்? ஏற்றத்தாழ்வுகளை ஏன் கற்பிக்கிறோம்? அதையெல்லாம் உடைத்து தகர்க்கிறது இஸ்லாம். உலகத்திற்கு அறைகூல் விடுகிறது, யா ஐயுஹன்னா மனிதர்களே, இன்னா ஹலக்னாக்கும் மின் தக்கரின் வஉன்ஸா, உங்களை நாம் ஒரு ஆண் ஒரு பெண்ணிலிருந்து படைத்திருக்கிறோம், நீங்கள் அனைவரும் ஒரு தாய் மக்கள் தான்.
எல்லாருக்கும் மூல பிதா ஒருவர், மூல தாய் ஒருத்தி. உனக்கிடையில் என்ன பேதமை? ஒரு தாய் தந்தைக்கு பிறந்த பிள்ளைகளிடத்திலே ஒருவன் சிவப்பனாக ஒருவன் கருப்பனாக பிறந்தால் பேதமை பாட்டு பாராட்டுவீர்களா? ஒருவன் அறிவாளியாக ஒருவன் முட்டாளாக இருந்தால் பேதமை கற்பிப்பீர்களா? ஒருவன் செல்வந்தனாக ஒருவன் ஏழையாக இருந்தால் பேதமை கற்பிப்பீர்களா? இரண்டு பேரும் ஒருதாய் மக்கள் என்பீர்களே. ஒட்டுமொத்த உலகத்திலே வாழ்கிற அனைத்து மக்களும் ஒருதாய் மக்கள் தானே? இன்றைக்கு 700 கோடி இருக்கலாம், பின்னோக்கி பயணித்தால் ஒரு காலத்தில் 500 கோடியாக, அதற்கு முன்னர் 200 கோடியாக, அப்படியே போய் 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 கடைசியில் ஒரு ஜோடி இருந்துதானே ஒட்டுமொத்த உலகமும் பிறந்திருக்கிறது. ஆனால் நமக்கிடையே பொய்யான கற்பிதங்களை உண்டாக்கி, சாதி ஏற்றத்தாழ்வுகளை கற்பித்து, மனிதனை அடிமைப்படுத்தி, கொடுமைப்படுத்தி, மனித நேயத்தை சிதைத்தோம். அந்த வெறுப்புதான் எங்களை இஸ்லாத்தை நோக்கி தள்ளியது. எப்படிப்பட்ட கொடுமைகள் சாதியின் பெயரால் நிகழ்ந்தது! படிப்பதற்கு, வேதத்தை தொடுவதற்கு, படிப்பதற்கு அனுமதி மறுக்கப்பட்டதே ஒரு பெரும்பண்ட சமூகத்திற்கு, இந்தியாவில் வாழ்கிற பெரும்பான்மையான சமுதாயத்திற்கு, அவர்கள் சார்ந்த மதத்தின் வேத புத்தகத்தை படிக்க அனுமதி உண்டா? வேதத்தை படிக்கிறவர்களுடைய காதுகளில் ஈயத்தை காய்ச்சி ஊத்த வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. ஆனால் இஸ்லாம் திருமறை குர்ஆனை திறந்து வைத்த அனைவரும் வா, எல்லாரும் படி, முஸ்லீமும் படி, கிறிஸ்தவனும் படி, இந்துவும் படி, உலகத்திலே வாழ்கிற எந்த மனிதனாக இருந்தாலும் அனைவரும் படி. ஏனென்றால் இது மனித குலத்திற்கான அறிவுரை என்று அறிவுகோள் விடுகிறது. எது மனிதநேயத்தை வளர்க்கும்? இதை படிக்காத, அதை படிக்காத, இது தெரியாத, அது தெரியாத என்பது இணைப்பை உண்டாக்குமா? இங்கே வா, அனைத்தையும் பார், திறந்துபடி, கேள்விகள் கேள் என்று அனைத்துக் கொள்கிற மார்க்கம் மனிதநேயத்தை உண்டாக்குமா? எது வளர்க்கும் மனிதநேயத்தை? வேதம் படிப்பதற்கு தடை. ஆணை ஒரு தடை செய்யப்பட்ட காலம் எல்லாம் இந்தியாவில் இருந்து தெரியுமா? பல பேருக்கு வரலாறு தெரிந்திருக்க வாய்ப்பில்லை, காலம் மாறிவிட்டது. ஒரு காலம் இருந்தது, இந்த தேசத்திலே வாழ்கிற கணிசமான பெண்கள் தாழ்த்தப்பட்ட சமூகம் என்ற ஒரே காரணத்திற்காக அவர்கள் தங்களுடைய இடுப்புக்கு மேலே ஆடை அணிவதற்கு அனுமதி இல்லை என்று மறுக்கப்பட்ட காலம் இருந்தது. அதற்காக போராட்டம் நடத்த வேண்டிய தேவை இருந்தது. என்ன மனிதர்கள் நாம்! ஒருத்தி தான் விரும்பிய ஆடையை விரும்பிய விதத்தில் அணிந்து கொள்வதற்கு அனுமதி இல்லையா? தன் உடலை மறைப்பதற்கு அனுமதி இல்லை, இல்லை, மறுக்கப்பட்டோம். 1818 முதல் 1826 வரை ஏறத்தாழ 8 ஆண்டுகள் தோல்சீலை போராட்டம் என்ற பெயரால் பெரும் போராட்டமே இந்த தேசத்தில் அரங்கேறியது. நாங்கள் மேலாடை அணிவோம் என்று பெண்கள் போராடிய போராட்டம் அது. 18 உயிர்களை அந்த போராட்டத்திலே பலி கொடுத்தோம். திருவிதாங்கூர் மகாராணி 1826 ஒரு அறிக்கை வெளியிட்டார். தாழ்த்தப்பட்ட சமூகத்து பெண்கள் மேலாடை அணிவது வர்ணாசிரம தர்மத்திற்கு எதிரானது. யாரேனும் அப்படி அணிந்து சென்றால் அவர்களை மானபங்கப்படுத்துங்கள், ஆடைகளை கிழித்து எறியுங்கள், அதற்காக எந்த விலை கொடுக்கவும் நாம் தயார் என்று ஒரு மகாராணி, ஒரு பெண் அறிவித்தார். எப்படிப்பட்ட கலவரம் நடந்தது! தாழ்த்தப்பட்ட சமூகத்து பெண் மேலாடை அணிந்து சென்றதற்காக எத்தனை மானபங்கப்படுத்தப்பட்டு 18 உயிர்களை பலி கொடுத்து, பெரும் போராட்டத்திற்கு பிறகு மேனியிலே, மேல் பகுதியிலே ஆடை அணிந்து கொள்கிற உரிமை கிடைத்தது. வேதத்தை படிக்க தடை, ஆடை உடுத்த தடை, அவ்வளவு ஏன்? பெயர் வைப்பதற்கு தடை செய்யப்பட்ட காலம் வருது தெரியுமா? ஒருவன் தான் பெற்ற பிள்ளைக்கு அவன் விரும்புகிற நல்ல சொற்களை தன் பிள்ளைக்கு பெயராக வைப்பதற்கு அனுமதி கிடையாது இந்த நாட்டில். பலருக்கும் புதிய செய்தியாக இருக்கலாம், பேர் வைக்கிறது என்ன பாருங்க, அவன் இஷ்டப்பட்ட பேரை வைப்பான், அப்பமாட்ட பேரை வைப்பான், விரும்பின கடவுள் தெய்வங்களுடைய பேரை வைப்பான். யார் யாரை கண்ட்ரோல் பண்றா, யாருக்கு தெரியும் என்று இன்றைக்கு நினைக்கலாம். ஆனால் ஒரு காலம் இருந்தது, பெயர் வைப்பதற்கு தாழ்த்தப்பட்டவன் இந்த பெயர் தான் வைக்க வேண்டும் என்று சமூக கட்டுப்பாடு இருந்தது.
அதுவும் என்ன பெயர்? நல்ல பெயர் அல்ல, அழகிய கருத்துள்ள பெயர் அல்ல, நல்ல கருத்தாளமிக்க சொற்களை அவர்கள் தங்களுக்கு பெயராக வைக்கக் கூடாது. இழிவானதை, பார்ப்பதற்கு அருவறுப்பானதை, சொல்வதற்கு வெறுக்கக்கூடியதை, அதைத்தான் தாழ்த்தப்பட்ட சமூகத்து மக்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு பெயராக சூட்ட வேண்டும் என்ற விதி இருந்தது. இன்றைக்கு அந்த பெயர்கள் மருவி இருக்கிறது. ஒரு 40-50 வயதை கடந்த பெரியவர்களிடத்தில் கேட்டு பாருங்கள், பெயர்களை என்ன பெயர் வைக்க வேண்டும்? அமாவாசை, பௌர்ணமி வைக்க கூடாது. அமாவாசை தான் வைக்கணும். ஏன்? பௌர்ணமி வெளிச்சம், வெளிச்சம் நல்ல சொல்லு, அதை வைக்காத. அமாவாசை வை, மண்ணாங்கட்டின் பெயர் வை, பெயர் மண்ணாங்கட்டி. வைப்போமா நம்ம பிள்ளைக்கு? வைப்போமா? நம்ம நினைச்சு பார்ப்போமா? மண்ணாங்கட்டிங்கிறது எதுக்கு சொல்லுவோம்? திட்டுறதுக்கு சொல்லுவோம், போடாம மண்ணாங்கட்டின்னு. தான் பெற்றெடுத்து கொஞ்சுகிற தன் மழலைக்கு அந்த சமுதாயம் இப்படித்தான் பெயர் வைக்க வேண்டும் என்ற விதி இருந்தது. மண்ணாங்கட்டி, பாவாடை, அமாவாசை, பாவாடங்க பேரு. பெண்களுடைய உள்ளாடையை பெயராக வைக்கிற, விரும்பி வைத்திருப்பானா, தேர்வு செய்து வைத்திருப்பானா, வேறு வழி இல்லை என்று வைத்தார்கள். அடக்குமுறை இல்லையா? உன் பிள்ளைக்கு நல்ல பேரை வைப்ப, அவன் பிள்ளைக்கு அந்த பேரை வைக்கிற உரிமை அவனுக்கு இல்லையா? உனக்கு விரும்புவதை அவனுக்கு விரும்ப மாட்டாயா? விரும்பவில்லை. நம்முடைய சமூகம் சாதிய ஏற்றத்தாழ்வுகள் இதையெல்லாம் தடுத்து வைத்திருந்தது. அந்த ரைட்ஸ் கிடையாது என்று மறுத்தார்கள். அதனால் தான் சில ஆண்டுகள் இந்த பெயர் வைத்தலையே ஒரு பெரிய ஆயுதமாக, போராட்ட கருவியாக இந்த தேசத்திலே சில தலைவர்கள் முன்னெடுத்தார்கள். நல்ல பேரை வைக்க சொல்லி அதுக்காக நீ மேல ஓட்டு, அதை பத்தி அவனுக்கு விலைக்கு கொடுத்து நீ பேர் வைடா, பிரச்சனை நான் பாத்துக்கிறேன், அப்படி எல்லாம் மக்களை உசுப்பேத்தி நல்ல பெயர்களை வைப்பதற்கு ஒரு போராட்டம் தேவைப்பட்டது. ஆடை அணிய போராட்டம், பெயர் வைக்க போராட்டம். நீங்க நினைச்சு பார்க்க முடியுமா? பெயர் வைக்கிறதுக்கு தான் போராட்டம் போராடினார்கள். ஈரோட்டு பெரியவர் அதை ஒரு போராட்ட வடிவமாக கையில் எடுத்தார். ஈவே ராமசாமி பெரியார் அன்றைக்கெல்லாம் தலைவர்கள் ஒரு ஊருக்கு வந்தால் தூக்கிட்டு போய் பேர் வைக்க சொல்லுவாங்க. ஒரு தடவை பெரியார் வர்றாரு, அவற்றை ஒரு பிள்ளையை கொண்டு ஒருத்தர் கொடுத்து பேர் வைக்க ஐயாங்களாம். அவர் வைக்கிறாரு பேரு, பிள்ளைக்கு திருநெல்வேலின்னு பேர் வைக்கிறார். அப்பங்க அருக்கு கவலையா போச்சு, ஐயா ஒரு ஊரு பேரை போய் வைக்கிறீங்களே திருநெல்வேலின்னு. உடனே அவர் கேட்கிறார், ஏன் ஊர் பேரை வச்சா கூப்பிட மாட்டீங்களோ? திருப்பதியும் வைக்கிற, பழனின்னு வைக்கிற, அதெல்லாம் ஊர் பேர் தானப்பா. அப்ப திருநெல்வேலி வச்சா என்ன? திருநெல்வேலி என்று வைப்பதற்காக வைக்கப்பட்ட பெயர் அல்ல, அந்த பெயரை புரட்சியாக மாற்றுவதற்காக திருநெல்வேலி வைக்கிற. அது ஒரு கேள்வி வரும், அது ஒரு பிரச்சனை வரும், அது ஒரு விவாத பொருளாக வேண்டும். நாம் இப்படித்தான் பெயர் சூட்ட வேண்டும் என்று அதை ஒரு போராட்ட கருவியாக மாற்றுகிறார். நண்பர் ஒருவர் சொன்னார், அதே காலகட்டத்தில் அவருடைய தந்தைக்கு வைக்கப்பட்ட பெயரை குறித்து சொன்னார். என்ன பெயர் அவருடைய தந்தையுடைய பெயர்? தலைவரே. அதான் பெயர் தலைவர். எவன் கூப்பிட்டாலும், எம்மா பெரிய சாதிக்காரன் கூப்பிட்டாலும் தலைவரே அவனை கூப்பிட்டா அவனு போ. என்ன பேர் அப்படித்தானே இருக்கு. இன்னொரு நண்பர் தன்னுடைய தந்தையின் பெயரை சொல்கிறார். கேட்டால் ஆச்சரியமாக இருக்கும், பெயர் வைக்கப்பட்ட பெயர் என்ன? கும்முடன் சாமி. இல்ல கும்முடலாம் வேணாங்க, உங்க பேரை சொல்லுங்க, கும்முடுற சாமி அதானுங்க பேர். எவன் வந்தாலும் உன்னை கும்பிடுற சாமி தான் கூப்பிட்டான் போ. நீ எல்லாத்துக்கும் கும்பிடுற சாமி, கும்பிடுற சாமி கையெடுத்து கும்பிட்டுக்கிட்டு இருந்தல, இப்ப எந்த பையன் வந்தாலும் ஒன்னு அப்படிதானே கும்பிடணும். வை பேரு. இதற்கு ஒரு போராட்டம், இதற்கு ஒரு புரட்சி. பெயர் வைப்பதில் அடிதடியா, சிக்கலா, சண்டையா, அனைத்திலேயும் பிரச்சனை. எதிலே நிம்மதியாக வாழ விட்டார்கள்? மனுநீதி என்ற பெயரால், வர்ணாசிரம தர்மம் என்ற பெயரால், அடக்குமுறைக்கு மேல் அடக்குமுறை, சாதிய வேறுபாடுகளால் நீ அடித்தட்டிலே இருக்கிறவன், நான் மேல்தட்டிலே இருக்கிறவன், எனக்கு நீ சேவகம் செய்ய வேண்டும்.
அதற்காகத்தான் கடவுள் உன்னை படைத்திருக்கிறார் என்ற பொய்யான செய்திகளை சொல்லி சொல்லி மனதர்மத்திலே ஒரு செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு சாதியை பற்றி நாம் கூட அதை பேச்சு வழக்கில் பயன்படுத்துகிற சொல்லுதான் அது. சில பேரை பத்தி பேசும்போது அடே சண்டாளா அப்படிமோ, பாவி சண்டாளா, சண்டாள பாவி. சண்டாளா என்பது நம்முடைய பேச்சு வழக்கில் ஏதோ யாரையோ விமர்சிக்கிற ஒரு சொல். ஆனால் அது இந்து மதத்தில் தாழ்த்தப்பட்ட சமூகத்திற்கு வைக்கப்பட்டிருக்கிற சாதியின் பெயர் சண்டாளம். மனுநீதியினுடைய போதனைப்படி பாவத்திலேயே பெரிய பாவி யாருன்னு கேட்டால் சண்டாளனாக இருப்பது. ஏனப்படி பிராமண பெண்ணுக்கும் சூத்திர ஆணுக்கும் பிறந்தவன் எவனோ அவனே சண்டாளன் என்கிறது மனு தர்மம். பிராமண பெண்ணுக்கும் சூத்திர ஆணுக்கும் பிறந்து விட்ட காரணத்தினால் அவன் சண்டாளனாகிவிட்டான். சண்டாளனுடைய வாழ்க்கை முறை என்ன? மனுநீதி பேசுகிறது. சண்டாளன் ஆடை அணியலாமா? அணிந்து கொள்ளலாம். ஒரே ஒரு நிபந்தனை, அந்த ஆடை பிணத்திற்கு போர்த்தியதாக இருக்க வேண்டும். பணம் இருக்கிறது என்பதற்காக வேண்டி கரையிலே காசு கொடுத்து ஆடை வாங்கி புத்தாடை அணிகிற அனுமதி கிடையாது. பிணத்திற்கு போர்த்தியதைத்தான் அவன் ஆடையாக அணிய வேண்டும். சண்டாளன் நகை அணிந்து கொள்ளலாமா? அணிந்து கொள்ளலாம். ஒரே ஒரு நிபந்தனை, அந்த நகை இரும்பாலும் பித்தளையாலும் செய்யப்பட்டதாக இருக்க வேண்டும். பணம் இருக்கின்றதுக்காக தங்க நகை, வைர நகை, வைடு முடியாது. இரும்புல சங்கிலி செஞ்சு போடு. சண்டாளனுக்கு அதுதான் விதி. சண்டாளன் பாத்திரம் பயன்படுத்தலாமா? பயன்படுத்தலாம். ஆனால் அந்த பாத்திரம் உடைந்த மண் பாத்திரங்களாக மட்டுமே இருக்க வேண்டும். எவர் சில்வர், பித்தளை, செம்பு, வெள்ளி எதுவும் பயன்படுத்த முடியாது. இது வேதம் சொல்லுகிற செய்தி. நான் சொல்லுவது ஒரு காலத்தில் கடுமையாக கடைபிடிக்கப்பட்ட செய்தி. மனிதனாக இருக்கிறான், நம்மை போலவே அனைத்திலும் பங்கெடுக்கிறான். நம்ம நாம் அவனை விட எந்த விதத்திலும் உயர்ந்து விடவில்லை. அறிவால், உடல் ஆற்றலால், உடலில் இருக்கிற பலகீனத்தால், உடலுக்கு இருக்கிற தேவைகளால் அனைத்திலும் அனைவரும் சமமாக இருக்கிறோம். ஆனால் இவன் மட்டமானவன், நான் உயர்ந்தவன் என்று கொடுமையிலும் கொடுமை. அந்த கொடுமையிலிருந்து விடுதலை கொடுத்தது இஸ்லாம். மனிதனை மனிதனாக நேசிக்க கற்றுத்தந்தது இஸ்லாம். அதனால் தான் நாங்கள் எல்லாம் இஸ்லாத்தை அள்ளி அரவணைத்தோம். இந்த கொடுமையிலிருந்து இஸ்லாம் எங்களுக்கு விடுதலை தந்தது. இப்படித்தான் பல சாதிகளிலிருந்து இஸ்லாத்திற்குள்ளே வந்தவர்கள் என்பதற்கான எச்சங்கள் இன்றைக்கும் தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் மிச்சம் இருக்கிறது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் அஞ்சு வர்ணம் என்ற ஊர் இருக்கிறது. முழுக்க முழுக்க இன்றைக்கு முஸ்லீம்கள் வசிக்கிற பகுதி. அந்த ஊரிலே பெயர் அஞ்சு வர்ணம். என்னப்பா இந்த பகுதிக்கு அஞ்சு வர்ணம் பேர் வந்துச்சு? எப்படி என்ற வரலாற்றை தேடி பார்த்தால் அஞ்சாம் சாதியாக, ஐந்தாம் வர்ணமாக கருதப்பட்டு புறக்கணிக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர்கள் ஒட்டுமொத்தமாக இஸ்லாத்தை தழுவினார்கள். அந்த பகுதி அப்படியே அதே பெயரால் இன்றைக்கும் அழைக்கப்படுகிறது. பெயர் மட்டும் இருக்கிறது, ஆனால் சாதி கொடுமை இல்லை. வேதம் படிக்க தடை இல்லை. ஆடை உடுத்த சிக்கல் இல்லை. பாத்திரம் பயன்படுத்த எந்த தடைகளும் விமர்சனங்களும் அவர்களுக்கு இல்லை. திருமணம் செய்வது கூட தாழ்த்தப்பட்டவன் செய்யக்கூடாது என்று விதி இருக்கிறது. அதனால் தான் திருமண நேரத்தில் ஒன்றரை மணி நேரம், இரண்டு மணி நேரத்திற்கு பூணூல் மாட்டி விடுகிறார்கள் தாழ்த்தப்பட்டவனுக்கு. ஏம்பா பூணூல்? சட்டப்படி, இந்து மத தர்மப்படி அவன் திருமணம் செய்து கொள்ள அனுமதி இல்லை. எனவே அவனை உயர்ந்த சாதியாக ஆக்கி அதிலே அவனுக்கு திருமணம் செய்கிறோம். இந்த கொடுமைகளுக்கெல்லாம் விடுதலை இது. மனிதனை மனிதனாக நேசி, உனக்கு இருக்கிற உரிமை அவனுக்கு இருக்கிறது, உனக்கு எதை விரும்புவாய் அதை அவனுக்கு விரும்பு என்று கற்றுத்தந்த மார்க்கத்தை அள்ளி அரவணைத்ததன் பின்னணி இது. மனித உரிமைகளில் அவன் எந்த மதத்தவனாக யாராக இருந்தாலும் எல்லை மீறாதே. இது பொதுவான அறிவுரை இஸ்லாம் சொன்னது. அவன் மனிதன், அதை மட்டும் பார். ஒரு முறை நபிகள் நாயகம் அமர்ந்திருக்கிறார்கள். ஒரு பிரேதம் ஒன்று கொண்டு செல்லப்படுகிறது. நபிகள் நாயகம் எழுந்திருக்கிறார்கள். பிரேதத்திற்கு மரியாதை செலுத்துகிற விதத்தில் எழுந்திருக்கிறார்கள். அருகில் இருக்கிற தோழர்கள் சொல்கிறார்கள், இறைவனின் தூதரே, கொண்டு செல்லப்படுகிற பிணம் முஸ்லிமுடைய பிணம் அல்ல, ஒரு யூத மதத்தை பின்பற்றுகிற யூதனின் பிணம் என்று சொல்கிறார்கள்.
நபிகளார் சொன்ன பதில் என்ன தெரியுமா? யூதனா, அப்படியானால் நான் மரியாதை செலுத்த மாட்டேன் என்று சொல்லவில்லை. யூத உடலா, அதுவும் ஒரு மனிதனின் உயிர் இருந்த சடலம் தானே, அவனும் ஒரு மனுஷன் தானையா? அவனும் மனுஷன் தானே, மனுஷனா வாழ்ந்தவன் தானே, அவனுக்கு அவனை மதிக்க வேண்டிய விதத்தில் நம்ம மதிச்சாகணுமே. யூதன் என்பதற்காக வேண்டி அவனை மதிக்க கூடாதா? மரியாதை செலுத்த கூடாதா? ஆனா இன்றைக்கு நாம எதிலே அலைகளாக புரண்டு போய் நிற்கிறோம், கவலையாக இருக்கிறது. இப்படியே சூழ்நிலை சென்றால் எதிர்காலத்திலே நம்முடைய நாடு எப்படி இருக்கும்? மனிதர்கள் எப்படி வாழ்வார்கள்? மனிதநேயம் இருக்குமா? மனிதம் தலைக்குமா? எதை செய்தாலும் அவர்களுக்கு ஒரு கண்ணாடி, ஒரு பார்வை. இவன் யார்? நம்ம இனத்தானா, நம் சாதியானா, நம் மொழியானா, நம் மதத்தானா என்ற கண்ணாடிகளை அணிந்து கொண்டு பிற மதத்தவனுக்கு, பிற சாதியினனுக்கு, பிற மொழியினனுக்கு கேடு செய்வதை வளமையாகவே ஆக்கியிருக்கிறார்கள். நீதிமன்றத்திலே தீர்ப்புக்கு போனால் கூட நீதிபதியும் கண்ணாடி அணிந்திருக்கிறார். அவருக்கென்று சில எல்லைகள். முன்னால் நிற்கிறவன் இரண்டு பேர், இவன் வாதி, அவன் பிரதிவாதி என்று பார்க்க வேண்டிய நீதிபதி, இவன் வாதி, வாதியுடைய மதம் இது, அவன் பிரதிவாதி, பிரதிவாதியுடைய மதம் இது, அந்த மதத்தை பார்த்து தீர்ப்பு சொல்லுகிறார். கையிலே சட்ட புத்தகம் இருக்கிறது, தீர்ப்பு சொல்ல வேண்டிய சட்டங்கள் அதற்குள்ளே இருக்கிறது. அது 1000 இருந்தாலும் அதை தாண்டி அவருடைய தீர்ப்பு எப்படி வருகிறது? அவருடைய பார்வைக்கு ஏற்ப வெளிப்படுகிறது. சென்னை உயர் நீதிமன்றத்துடைய தீர்ப்பு பெரிய அளவில் பேசப்பட்டது. என்ன தீர்ப்பு? ஹஜ்ஜு பெருநாள் வந்தது, ஹஜ்ஜு பெருநாளைக்கு ஒட்டகத்தை குர்பானி கொடுப்பதற்கு அனுமதி கிடையாது என்று இடைக்கால தடை விதித்து சென்னை உயர் நீதிமன்றம் தீர்ப்பு அளித்தது. எப்படி தீர்ப்பு அளித்தார் ஒரு நீதிபதி? எப்படி தீர்ப்பு அளிக்க வேண்டும்? தீர்ப்பு என்பது சட்ட புத்தகத்தின் படிதானே, அதை மேற்கோள் காட்ட வேண்டும் தானே. அவர் அளித்த இந்த தீர்ப்புக்கு சட்ட விதிகளை மேற்கோள் காட்டினாரா? சட்ட புத்தகத்திலே எந்த தடையும் இல்லை. உச்ச நீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதியாக இருந்தவர் நீதிபதி மார்க்கண்டேய கச்சு, திறமையான நீதிபதி என்று பெயர் எடுத்தவர், சிக்கலான பல வழக்குகளில் அற்புதமாக தீர்ப்பு சொன்னவர் என்று பெயர் பெற்றவர். அவர் இந்த தீர்ப்புக்கு பிறகு தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் அவர் எழுதுகிறார், இது அப்பட்டமான சட்டவிரோத தீர்ப்பு. நான் அலகாபாத் நீதிமன்றத்தில் நீதிபதியாக இருந்த பொழுது இதே போன்ற ஒரு வழக்கு என்னிடத்தில் வந்தது. தடை செய்ய கோரிக்கை வைத்தார்கள், நான் தடை செய்ய முடியாது, அரசியல் சாசன சட்டம் அந்த உரிமையை அவர்களுக்கு வழங்கி இருக்கிறது என்று தீர்ப்பளித்தேன். ஆனால் இப்பொழுது எந்த சட்ட முகாந்திரமும் இல்லாமல் சென்னை நீதிபதிகள் தீர்ப்பளித்திருக்கிறார்கள் என்று தன்னுடைய சமூக வலைதளத்தில் அவர் பதிவு செய்கிறார். அவர் யார்? முஸ்லிமா? முஸ்லிம் என்பதற்காக வேண்டி அவர் வக்காலத்து வாங்குகிறார் என்று சொல்ல முடியுமா? நிஞ்சொல்ல போனால் முஸ்லீம்களை பற்றி அவர் சொன்ன ஒரு தீர்ப்பிலே கூட தவறாக சொன்னவர், பிறகு மன்னிப்பு கேட்டவர். என்ன சொன்னார்? தாடி வைத்துக் கொண்டிருக்கிற ஒரு மாணவனை பார்த்து கண்டித்தார், தாடி வைப்பதற்கு அனுமதி இல்லை என்றார். பள்ளிக்கூடத்திலே கல்லூரிகளே தாடி வைத்து வரக்கூடாது என்று தீர்ப்பளித்து விட்டு பிறகு அதற்காக வாபஸ் வாங்கினார். அப்படிப்பட்ட ஒரு நீதிபதி சொல்லுகிறார் சட்ட விரோதம், சட்டத்தில் இடம் இல்லை, மிருகவதை தடை சட்டத்தின்படி மத வழிபாடுகளுக்காக இப்படி பலி கொடுப்பதில் எந்த தடையும் இல்லை என்று சட்டம் சொல்கிறது. ஆனால் அவர் என்ன சொன்னார் நீதிபதி? ஒட்டகத்தை அறுக்கிறதுக்கு இடம் இல்லை, அந்த இடத்துலதான் அறுக்கணும் சட்டம் இருக்குது, இடமில்லாத காரணத்தினால் உங்களுக்கு ஒட்டகம் இருப்பதற்கு தடை விதிக்கப்படுகிறது என்றார். கொஞ்சம் அறிவை பயன்படுத்துங்க. ஒரு காரியத்தை செய்வதற்கு இடம் இல்லை என்றால் நீதிபதி என்ன சொல்லணும்? அரசாங்கத்திற்கு கட்டளை இடணும், உடனடியாக அந்த இடத்தை ஏற்பாடு செய்து கொடுங்கள். இதுதானே தீர்ப்பளிக்க வேண்டிய முறை. ஒரு காரியம் செய்வதற்கு இடம் இல்லை, எனவே காரியத்தையும் செய்யாது. நம்ம நாட்டில் பல வீடுகளில் கக்கூசே இல்லை, சொல்லுங்க தீர்ப்ப. மலத்தை கழிப்பதற்கு இடம் இல்லாத காரணத்தினால் எந்த பயனும் மலம் கழிக்க கூடாது போட ஆடுற ஊர் உலகமே தலையில் தூக்கி வச்சு மெச்சம். எம்மா பெரிய நீதிபதி நம்ம நாட்டுக்கு கிடைச்சிருக்காரு. தீர்ப்பாயுது,
அதற்குள்ளே என்ன இருக்கிறது? அவருடைய கண்ணாடி பார்வை. மனிதன் என்பதை தாண்டி, குடிமகன் என்பதை தாண்டி, வாதி பிரதிவாதி என்பதை தாண்டி, இவன் யார் அவன் யார், இவன் மதம் என்ன அவன் மதம் என்ன, இவன் நம்முடைய மதத்தான் அவன் நம்முடைய எதிரி மதத்தான், நாங்கள் என்ன செய்தோம் எதிரியாக பாதிப்பதற்கு, என்ன கேடுகள் செய்தோம், எங்களில் சில பேர் தவறிழைத்திருக்கிறார்கள், நான் இல்லை என்று மறுக்கவில்லை, அதற்காக ஒட்டுமொத்த சமூகத்தை ஏன் வெறுக்கிறீர்கள், பொய்யான தகவல்களை ஏன் எங்கள் பெயரால் பரப்புகிறீர்கள், பிரிவினைவாதி, தேச துரோகி, கூட்டங்களில் மயக்கு பிடித்தாலும் முஸ்லிமை பத்தி வர வார்த்தை முஸ்லிம் என்று சொல்ல இருக்கார், பிரிவினைவாதி, தேச விரோதி, தேசப்பற்றில்லாதவன், அப்படி பேசுகிற தோழர்களை பார்த்து கேட்கிறேன், தேசப்பற்றுக்கு அர்த்தம் தெரியுமா உங்களுக்கு, தேசப்பற்று என்பதற்கு இலக்கணம் தெரியுமா உங்களுக்கு, தேசம் என்றால் உயிரை கொடுப்பதிலே முதலிடத்திலே இருக்கிற சமூகம் முஸ்லிம் சமூகம். நான் ஆதாரங்களோடு சொல்கிறேன், வெற்று வார்த்தை அல்ல, வெற்று பெருமை அல்ல, எங்களை போன்று தேசப்பற்றை நிரூபித்த சமூகம் இந்தியாவில் யார், சவாலில் யார் வேணாலும் எடுத்துக்கலாம், இந்த சவாலை நேருக்கு நேராக விவாதிக்க தயார், இதே மேடையிலே நிரூபிக்க தயார், யாருனாலும் வரலாம், எங்களை போல தேசப்பற்றுக்கு பரீட்சை வைக்கப்பட்டு அதிலே தேர்ச்சி அடைந்த ஒரு சமுதாயத்தை காட்டுகள் பார்க்கலாம் இந்தியாவில். நாடு பிரிக்கப்படுகிற பொழுது உனக்கென்று ஒரு தேசம் இருக்கிறது, செல் என்றார்கள் எங்களை, உனக்குன்னு ஒரு நாடு, அங்க போனா நீதான் எல்லாம், உன் இடத்தான் எங்க பார்த்தாலும் இருப்பான், முஸ்லீம் தான் ஜனாதிபதி, முஸ்லீம் தான் பிரதமர், முஸ்லீம் தான் எம்பி, முஸ்லீம் தான் எம்எல்ஏ, முஸ்லீம் தான் முதலமைச்சர், முஸ்லீம் தான் கமிஷனர், முஸ்லீம் எஸ்பி, முஸ்லீம் தான் கான்ஸ்டபிள், முஸ்லீம் தான் தாசில்தார், முஸ்லீம் தான் கலெக்டர், எல்லாம் முஸ்லீம், எங்கு பார்த்தாலும் இஸ்லாமிய மயம். அப்படிப்பட்ட நாடு காத்திருக்கிறது போ என்றார்கள். இதே போல பரீட்சை வேறு யாருக்காவது வைக்கப்பட்டிருந்தால் சிட்டாக பறந்திருப்பார்கள். பாலஸ்தீனத்துடைய நெஞ்சை பிளந்து இஸ்ரேல் என்ற நாட்டை உருவாக்கினார்கள். இங்கே எல்லாம் யூதர்கள் என்று அறிவித்தார்கள். உலக நாடுகளில் இருந்த யூதர் எல்லாம் வந்து இறங்கினார். 50 ஆண்டு காலம் இந்தியாவிலே வாழ்ந்த யூதன் எனக்கென்று ஒரு நாடு இருக்கிறது, ஓடினார் இஸ்ரேலுக்கு. ஜெர்மனியில் பிறந்தவன், ஆஸ்திரேலியாவில் பிறந்தவன், அமெரிக்காவில் பிறந்தவன், லண்டனில் பிறந்தவன், அத்தனை பேரும் ஓடோடி போய் குடியேறினார்கள் இஸ்ரேலில். ஏன், எனக்கென்ற ஒரு நாடு, எங்களுக்கென்ற ஒரு நாடு, எல்லா சாதியும் ஓடும், ஓடும் என்ன, அதையும் கோரிக்கையாக வைத்து போராட்டம் எல்லாம் நடந்தது. இந்த ஏரியாவில் எங்க சாதி மட்டும் இருக்கு, எங்களை தனியா பிரிச்சு விடு என்றெல்லாம் போராடுகிற அளவிற்கு சூழல் இருந்தது. நாடு கதவு திறந்து உனக்கென்று தேசம் தயார், செல் என்று சொன்ன பொழுது சென்றோமா? நாங்கள் ஏன் செல்ல வேண்டும், இது எங்கள் தேசம், நாங்கள் பிறந்த பூமி, என் அப்பன் பாட்டன்மார்கள் வாழ்ந்த பூமி, நாங்களும் எங்கள் முன்னோர்களும் சேர்த்து சேர்த்து செதுக்கிய பூமி, நான் செத்து போனால் இந்த மண்ணிலே வைத்து அடக்கப்பட்டு மண்ணோடு மண்ணாக மக்கி போக வேண்டும் என்று விரும்புகிற பூமி, இந்த பூமியை நான் ஏன் விட்டுக் கொடுக்க வேண்டும் என்று கேட்ட சமூகம். எங்களை பார்த்து தேசப்பத்திய பத்தி நீங்க பேசுறீங்களா? யார் பேச முடியும்? யார் பேசினாலும் என்னுடைய கேள்வி பொருந்தும். தேசப்பற்று, தேசப்பற்று. வாஜ்பாயுடைய ஆட்சியிலே கார்கில் போர் நடைபெற்றது. கார்கில் வெற்றி வீரர், இந்தியா ஒளிர்கிறது என்று வாஜ்பாயை முன்னிறுத்தி ஒரு பெரிய விளம்பரம் செய்யப்பட்டது நாடு முழுவதும். கார்கிலில் ஜெயித்தார், வெற்றியை கொண்டாடுவதிலே அன்றைக்கு இருந்த பிரதமருக்கு பங்குண்டு மறுக்கவில்லை. கார்கில் வீரர் என்று சொன்னதை ஏற்கிறேன். அந்த வீரர் என்ற பட்டம் எப்படி கிடைத்தது? அவரே போய் களத்தில் நின்று பெற்ற வெற்றியாது. கார்கில் வெற்றி வீரர் என்று வாஜ்பாயை கொண்டாடினீர்களே, அந்த வெற்றி எப்படி கிடைத்தது? இந்திய எல்லைக்குள் ஏறத்தால் 500 கிலோமீட்டர் பாகிஸ்தான் படை உள்ளே நுழைந்து விட்டது. கார்கில் என்ற உயரமான பனிமலையின் உச்சிகளே களம் அமைத்திருக்கிறார்கள். தூரத்தில் இருந்து ஏவுகணை தாக்குதல் பல நாட்கள் நடக்கிறது. இந்திய ராணுவம் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி 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 கடைசியிலே மலை உச்சியில் நேருக்கு நேராக இரண்டு ராணுவமும் சேர்ந்து
நேருக்கு நேராக துப்பாக்கி சூடு நடத்த வேண்டிய கடைசி நேர யுத்தம். அந்த யுத்தத்திலே நேருக்கு நேராக பாகிஸ்தான் ராணுவத்தை சந்தித்தவர்கள் யார்? எத்தனையோ ரெஜிமெண்ட்கள், எத்தனையோ பிரிவுகள் ராணுவத்திலே இருக்கிறது, ஆனால் கார்கிலில் பாகிஸ்தான் வீரர்களை எதிர்கொண்ட ராணுவம் ரெஜிமெண்ட் எது? இந்தியாவுடைய முஸ்லிம் ரெஜிமெண்ட். முஸ்லிம் பிரிவினர், முஸ்லிம் படை, முஸ்லிம் குரூப். எதிரிலே இருக்கிறவன் முஸ்லிம், இங்கே இருந்து துப்பாக்கி சூடு நடத்தவன் முஸ்லிம், அதிலே உயிர் கொடுத்தவன் முஸ்லிம், உயிர் இழந்தவன் முஸ்லிம். பாகிஸ்தானிலிருந்து எங்கள் தேசத்தை ஆக்கிரமிக்க வந்தால், எங்கள் மதத்தவனாக இருந்தாலும் நீ செய்வது அநியாயம், எனவே உன்னை வீழ்த்துவதற்கு நாங்கள் தயார் என்று அறிவித்து நெஞ்சு திறந்து எதிரிகளை போரிட்டு துரத்தினோமே, இதுவல்லவா தேசப்பற்று? எது தேசப்பற்று? தேசப்பற்றுக்கு என்ன இலக்கணம் வைத்திருக்கிறீர்கள்? தேசப்பற்று தேசப்பற்று பேசினா தேசப்பற்றா? பரத் மாதா கி ஜெய் அப்படின்னு இல்லாத ஒரு மாதாவுக்கு ஜெய் போட்டா தேசப்பற்றா? அதான் அவர்கள் தேசப்பற்றுக்கு வைத்திருக்கிற அடையாளம், பாரத் மாதா கி ஜெய். அந்த மாதா எங்க இருக்கான்னு பல வருஷமா கேட்கிறோம், ஒரு பேரும் சொல்ல மாட்டான். உங்க மாதா தெரியுது, எங்க மாதா தெரியுது, அந்த பாரத் மாதா எங்கப்பா? ஆலகாலம் இல்லாத மாதாவுக்கு ஜெய் போட்டா பற்று, தேசப்பற்று. இதுதானே நீங்கள் வைத்திருக்கிற அளவுகோல். நாங்கள் அனைவரோடும் இணக்கமாக வாழ விரும்புகிறோம். எங்கள் மதம் அதை சொல்கிறது, மார்க்கம் அதை சொல்கிறது. எங்களில் சில பேர் தவறு செய்தாலும் அவர்களை நாங்கள் தனிமைப்படுத்துகிறோம், இவர்களுக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இல்லை என்று அறிவிக்கிறோம், இவர்களுக்கு நாங்கள் உதவி செய்ய மாட்டோம் என்று மறுக்கிறோம். இதே வேளையை மற்றவர்கள் செய்ய வேண்டாமா? அனைவரும் கைகோர்த்தால் அற்புதமான தேசம் தயார். இஸ்லாத்துடைய போதனை அடிப்படை, நபிகளார் காட்டிய வழிமுறை எல்லாம் இது. நம்முடைய நீதிபதி மதத்தை வைத்து தீர்ப்பளிக்கிறார், நபிகள் நாயகமும் நீதிபதியாக இருந்து தீர்ப்பளித்தார்கள். ஒரு யூதனுக்கு முஸ்லிமுக்கு இடையிலே வழக்கு, என் சொத்தை யூதன் அபகரிக்கிறான் என்று புகார் செய்கிறார் ஒரு முஸ்லிம், விசாரிக்கிறார்கள் நபிகள் நாயகம். இறுதி தீர்ப்பு யாருக்கு தெரியுமா? தன் இனத்தான், தன் மதத்தான் தன்னை பின்பற்றுகிறான் என்று சொல்லி முஸ்லிமுக்கு சாதகமாக தீர்ப்பளிக்கவில்லை, அந்த சொத்து யூதனுக்கு உரியது என்று தீர்ப்பளிக்கிறார்கள். அவனை மனிதனாக பார்த்தார்கள், வாதியாக பார்த்தார்கள், பிரதிவாதியாக பார்த்தார்கள். அதுதான் நேசத்தை வளர்க்கும், ஒற்றுமையை வளர்க்கும், அந்யோன்யத்தை வளர்க்கும். அதுதான் நமக்கு தேவை. தேசம் கடந்த மனிதநேயம். குர்ஆன் சொல்லுகிறது, குல் நபியே சொல்லுங்கள், யா அய்யுஹல் காஃபிரூன், ஏக இறைவனை ஏற்றுக்கொள்ளாதவர்களே, லாபுதுமா தாபுதூன், நீங்கள் வணங்குபவற்றை நான் வணங்க மாட்டேன், நான் வணங்குகிற தெய்வத்தை இறைவனை நீங்களும் வணங்கக்கூடியவர்கள் இல்லை, லக்கும் தீனுக்கும் வலிய தீன், உங்கள் வழி உங்களுக்கு, எனது வழி எனக்கு என்று நபியே சொல்வீராக. இதுதான் எங்களின் போதனை. எங்களின் நிலை என்ன என்பதை நாங்கள் தெளிவுபடுத்துகிறோம், அந்நியமாக வாழ விரும்புகிறோம். பாசத்தோடும் அன்போடும் நிறைந்த ஒரு தேசத்தை கட்டி எழுப்ப ஆசைப்படுகிறோம். ஆனால் இடையில் சில பேர் பொய்யான தகவல்களை, இஸ்லாம் குறித்தும் முஸ்லிம்கள் குறித்தும் பொய்யான பல குற்றச்சாட்டுகளை மக்கள் மத்தியிலே பரப்பி நம்முடைய ஒற்றுமையை கெடுக்க நினைக்கிறார்கள், பிரிவினையை உண்டாக்க நினைக்கிறார்கள், நாங்கள் செய்கிற காரியத்திற்கெல்லாம் உள்நோக்கம் கற்பிக்கிறார்கள். ரத்த தானம் கொடுத்து பல்லாயிரம் உயிர்களை காப்பாற்றுகிறோம். இந்த நாட்டில் எத்தனையோ அமைப்புகள் இருக்கிறது. அமைப்பிலே ஒரு ஆகச்சிறிய அமைப்பு எங்கள் அமைப்பு. சிறுபான்மையினராக இருக்கிறோம், அந்த சிறுபான்மையினரிலும் ஒரு சிறுபான்மை அமைப்பாக நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட அமைப்பு ஏறத்தாழ 11 ஆண்டுகளாக இந்த தேசத்திலே, இந்த மாநிலத்திலே உயிர் காப்பதற்காக ரத்தம் கொடுத்த ரத்த தானத்தில் வேறு யாரையும் விட முதலிடத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். அதற்காக அரசின் சார்பில் வழங்கப்படுகிற விருதுகளை 11 ஆண்டுகளாக தொடர்ந்து பெற்றுக் கொண்டிருக்கிறோம். ரத்தம் கொடுத்து உயிரை காப்பாற்றினால் இவன் செய்கிற குற்றத்தை மறைக்கத்தான் ரத்தம் கொடுக்கிறான் என்று உள்நோக்கம் கற்பித்தது.
பதினோரு ஆண்டுகளாக ஒருவராக யார் யாருக்கெல்லாமோ பெயர் தெரியாதவனுக்கெல்லாம் ரத்தம் கொடுத்துத்தான் நாங்கள் இப்படி மறைக்க பாடுபடுவோமா? அப்படி என்ன செய்து விட்டோம் மறைப்பதற்கு? சான்றுகளோடு ஆதாரங்களோடு சொல்லுங்கள் பார்க்கலாம். எனவே நமக்கிடையிலே இருக்கிற அந்நியொன்னியத்தை பொய்களின் பெயரால் குலைக்க நினைக்கிறார்கள். உண்மை அதுவல்ல. இஸ்லாம் மனிதநேயம் நிறைந்தது, மனிதநேயத்தை போதிக்கிறது. முஸ்லிம்களாகிய நாங்களும் அதையே விரும்புகிறோம். அப்படிப்பட்ட மார்க்கத்தை புரிந்து ஒருவரோடு ஒருவர் அண்ணன் தம்பிகளாக வாழ்ந்து மறிப்பதற்கு முயற்சிப்போமாக. எல்லாம் வல்ல இறைவன் நம் அனைவருக்கும் அதற்குரிய நல்லொருளை தந்தரும் புரிவானாக. வாஹிர் தாவானாலில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்.